இந்த ஆண்டுல சத்ரு அநேகம் நம்மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் வல்லமை கொண்டிருக்கலாம். அவனுடைய ஆதிக்கத்தை எல்லாம் செலுத்தி இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், ஆண்டவர் எழும்ப எழும்ப, ஆண்டவர் நடந்து வர, அது எவ்வளவு புயலாயிருந்தாலும் அது அமைதியாக மாறும். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா புயல்களையும் அடக்கி ஆள்வதற்கு வல்லவராயிருக்கிற கர்த்தர் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி எழுந்தருளும். ஆண்டவரே எதிரே கையோங்க விடாதே, பாடுவோம் சத்தமாய் எழுந்தருளும். ஆண்டவரே எதிரே கையோங்க விடாதேயும், எதிரே கையோங்க விடாதே. சொல்லுங்க எல்லாரும், எதிரி கையோங்க விடாதேரும். என் குடும்பத்துல எழுந்தருளுங்க ஆண்டவரே, என் சரீரத்துல எழுந்தருளுங்க ஆண்டவரே, என் வேலையில எழுந்தருளுங்க ஆண்டவரே, என் வருமானத்துல எழுந்தருளுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரே கையோங்க விடாதே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும், எதிரி கையோங்க விடாதே, எதிரி கையோங்க வேடா. இப்ப சொல்லும் உன்னதமானவரே, உன்னதமானவரே என்னுரை விடும் நோரை, எஸ் உங்க சத்தாபடியே உயரணும். திரும்ப திரும்ப உன்னதமானவரே, உன்னதமானவரே, உங்களை தவிர வேற யாரு பாரு, எங்களுக்கு உறைவிடம் நீர்தா, உயர் தூவீரே வா. நன்றி அப்பா, ஓடுக்கப்படுவோர் ஆடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, ஓடு அடுவோர்க்கு ஆடைக்கலமே, நெருக்கடி வேள புகலிடமே, நெருக்கடி வேள புகலிடமே.
சொல்லுவ நெருக்கடி வேளையில் புகலிடமே போக. இப்ப சொல்ல உன்னதமானவரே தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிற எங்கள் மகா பெரிய தேவனாகிய கர்த்தர், உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதே இல்லை. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் நானே உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த மகா பெரிய தேவன் நீரல்லவாப்பா. நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். இந்த 2023 வருடம் முழுவதும் எத்தனை மீறுதல்கள், எத்தனை தடுமாற்றங்கள், உம்மை எத்தனை விசை புறக்கணிப்பு, உம்மை மறந்த நாட்கள் எத்தனை, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத அன்றவர சூழ்நிலைகள் எவ்வளவு, ஆனால் அத்தனையும் நீர் ஒருவரே பொறுத்து எங்கள் மேல் கிருபை வைத்து இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தையும் எங்களுக்கு காண செய்து இந்த வருஷத்தினுடைய முடிவையும் எங்களுடைய கண்கள் காண்பதற்கு நீர் இறக்கம் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. வருகிற ஆண்டு எப்படி இருக்குமோ, எப்படி நாங்கள் நடத்த போகிறோமோ, என்ன செய்கிறோமோ என்று நாங்கள் திகைத்து வந்து நிற்கும்போது நீர் வாக்கு கொடுத்தீரே, இதுவரையிலும் உன்னை நடத்துகிறவர், இதுவரையிலும் சுமந்தவர், இதுவரையிலும் பாதுகாத்தவர், இதுவரை உன்னை தப்புவித்தேன், இனியும் உன்னை தப்புவிப்பேன், என்னுடைய வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கிறோம் அப்பா, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் கடந்து போகும்போது நீங்க எங்களுடைய கரத்தை பிடிச்சு நான் கூட வர்றேன், எங்கள்கிட்ட புதிய வருடத்திலே கொண்டு போவதற்கு எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, நாங்க நிறைய பேர் வெறுமையான பாத்திரமாய் நிற்கிறோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே,
எங்களுடைய பலத்தால இந்த யோர்தானை கடக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவரே, நாளைய தினத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு எங்களிடத்துல ஒரு பலனும் இல்லை ஆண்டவரே. ஆனால் உங்க சமூகத்துல நிற்கும் போது நீதி உள்ளவர்களா இருந்தா கூட பரவாயில்லையே, ஆனா அப்படியெல்லாம் நாங்க இல்ல ஆண்டவரே. எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை மீறுதல்கள் எங்களுடைய கையில ஆண்டவரே, புது வருஷத்துக்குள்ள நான் போகிறதற்கு எங்களை ஆசீர்வதிங்கன்னு நாங்க சொல்றதற்கு எங்களுடைய கரங்களில் ஒன்றுமே இல்லப்பா. ஆனால் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களோடு கூட கடந்து வாருமப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி எழுந்தருளும் ஆண்டவரே. எதிரே கையோங்க முழு பலத்தோடு சத்தமா சொல்லுங்க பகலம். ஏழும் அப்பா, நன்றி ஆண்டவரே. கையோங்க விடாதே, எதிரி கையோங்க விடாதே. இப்ப சொல்ல உன்னதமானவரே, உன்னதமானவரே, என்னுரை விடம் நீதானே, நீதானே சொல்லிக்கொண்டே. சொல்ல உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே, நீதானே. உமை உயர்த்துகிறோம், உயர்த்தும் உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. உமக்கு ஏற்கும் ஒரு நல்ல மனுஷனாய், மனுஷியாய் நீர் எங்களை மாற்றுகிறதற்காய், எங்களை நீர் உருவாக்குறதற்காய் உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை தருகிறோம். ஆச்சரியமாய் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பினுடைய ஜபத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. ஆபத்து காலத்தில்
நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய இந்த பிரயாணம் வந்து எப்பொழுதும் ஒரே போல இருப்பதே இல்லை. பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு அப்படின்னு பாடுறது போல, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும்போது ஒரே சமமான வழியில் ஆண்டவருக்கு நடத்த முடியும். வெறும் அற்புதத்தையே காண்பித்து ஆண்டவரால் கண்டிப்பாக நடத்த முடியும். டெய்லி புதிய புதிய சாப்பாடுகளை ஆண்டவருக்கு ஆண்டவர் தந்து அவங்கள நடத்த முடியும். ஆண்டவர் வந்து அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் வந்து தேய்ந்து போகலை இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அவங்களை நடத்த முடியுமானால், தினந்தோறும் அவங்களுக்கு புதிய புதிய பாதையை காண்பித்து புதிய புதிய ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து ஆண்டவரால் நடத்த முடியும். ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களுடைய பிரயாணத்திலே ஆண்டவர் வந்து நிறைய பரீட்சைகளை ஆண்டவர் வைத்தார். சமமாய் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கல, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒரு நாள் நல்ல தண்ணி இருக்கும், அடுத்த நாள் தண்ணி இருக்காது. அப்போ வந்து கொஞ்ச நாள் அந்த முதல் முதலில் ஆண்டவர் வந்து அந்த சாப்பாட்டை கொடுக்கும்போது வந்து அவங்க சொல்லும்போது சொல்கிறாரு, அது தேனில் இட்ட பணியாரம் போல் இருந்துச்சு. பொதுவாக வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு இனிப்பு பிடிக்கும், ஆனால் அந்த இனிப்பு அப்படின்றது வந்து அது கொஞ்சமாக தான் நம்மளால் சாப்பிட முடியும், நிறைய சாப்பிட முடியாது. அது தேனை கண்டாயானால் மட்டாய் சாப்பிடு அப்படின்னு சொன்னது மாதிரி, நம்ம வந்து டெய்லி நமக்கு வந்து இனிப்பையே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான், நம்மளால் வந்து அது நமக்கு வெறுத்து போயிடும், நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வந்து அநேக நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னு நம்ம அவங்கள திட்டுவோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ அற்புதத்தை பார்த்தாங்க, ஆனால் ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து, அதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து எகிப்திலிருந்து புறப்படும்போது ஆண்டவர் வந்து 10 வாதைகளை அவர்களுக்கு முன்பாக காண்பித்து மகா பெரிய ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் அவங்கள அழைச்சிட்டு வர்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது! அவங்க வந்து பொன்னோடும் பொருளோடும் அப்படியே சந்தோஷமாக கடந்து வர்றாங்க. கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது செங்கடலை பார்த்த உடனே மோசையை பார்த்து கேட்குறாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு அங்கே பிரேத குழிகள் இல்லையா அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. அப்போது நம்ம அங்கே அந்த நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, திட்டுவோம் அவங்கள, என்ன இப்படி அறிவில்லாமல் இருக்கிறீங்க, இப்போ தானே அற்புதத்தை பார்க்குறீங்க, ஏன் கத்தர் இனி அற்புதத்தை செய்வார்னு நீங்கள் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போது அதே இதை ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரா இல்லையா, அற்புதம் நடந்திருக்குதா, ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இப்போவும் மனசில் சந்தேகத்தோடு இருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க தானே, சொல்லுங்கள் சந்தேகம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை போல டைரக்டாக என்ன பண்ணலை, கத்தரை முறுமுறுக்கலை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த செங்கடலை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பின்னாடி துரத்திட்டு வருகிற அந்த சேனையை பார்த்து வழியே இல்லை, எந்த வழியும் தப்பிக்கிறதுக்கு இல்லை, கத்தர் கைவிட்டாரோ அப்படின்னு சொல்கிற மனதில் தோணுதா இல்லையா? அப்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா வாசல்களும் நமக்கு அடைக்கப்படும்போது நம்மை அறியாமலே என்ன வருது அப்படின்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை குறையுது நிறைய பேருக்கு. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க அப்படி செஞ்சதை நம்ம வந்து தப்புன்னு வந்து சொல்லிட முடியாது. அதுக்காக அவர்கள் செய்தது நியாயம் அல்ல, ஆண்டவர் அப்படி இருப்பாங்கன்னு ஆண்டவர் நினைக்கல. ஆனால் அவங்கள எப்படி நடத்தினார்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மேடு பள்ளமாய் நடத்தினார். சொகுசாய் நடத்துவதற்கு ஆண்டவரால் முடியும், ஆனால் ஆண்டவர் அப்படி நடத்தலை. எப்படி நடத்தினார் அப்படின்னா,
மேடு பள்ளங்களில் நடத்தினார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை உருவாக்க, நம்மை பழக்குவிக்க, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு நம்மை வந்து ஏற்ற தாழ்வுகளிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், ஒரு இறக்கம்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்னொரு ஏற்றோன்றது ஒன்று வரும். ஆண்டவர் வந்து நம்மை தாழ்த்துகிறவர் மட்டுமல்ல, நம்மை உயர்த்துகிற கர்த்தராகவும் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து இத்தனை நாட்களும் ஒருவேளை தாழ்வாகவே நடந்திருக்கலாம், ஒரு உயர்வை நீங்கள் பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவர் வருகிற ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேடை, கர்த்தர் உங்களுக்கு உயரமான ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் ஒரு நாள் மேன்மையானவைகளை காணும், நம்முடைய கண்களே காணும். ஆண்டவர் வந்து நம்முடைய கண்கள் காண அந்த அற்புதத்தை நமக்காக கர்த்தர் செய்ய போகிறார். ஸோ ஒரு புதிய வருஷத்தை துவங்க போகிற நாம் வந்து நிறைய இந்த 7 நாட்களில் இந்த 4 நாட்களில் நிறைய தொண்டை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாததுனால, ஆனாலும் என்னால் ரொம்ப பேச முடியல. ஆனாலும் நீங்கள் இத்தனை பேர் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. 2வது நாளே தொண்டை ரொம்ப சரியில்லாததுனால சரி ஓகே, பாஸ்டரால் பேச முடியாது போல் தெரியுது, அதனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைப்பீங்கன்னு நினச்சேன். ஆனாலும் வந்து அந்த மெதுவாய் பேசின சத்தத்தையும் கேட்டு ஸோ நீங்கள் எல்லாரும் ஆர்வமாய் வந்திருக்கிறீர்கள். நான் நம்புகிறேன், எப்போவுமே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு என்று ஆண்டவர் வந்து ஒரு முன்னுரிமையை கொடுத்துட்டே தான் இருந்தார். இந்த நம்ம சர்ச்சில் யாருக்கு முன்னுரிமைன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு முன்னுரிமைன்னு நினைக்கிறீங்க? காசு கொடுக்குறவங்களுக்கா? சொல்லுங்கள், யாருக்கு முன்னுரிமை? நான் நம்புகிறேன், யார் ஆண்டவரோடு ரொம்ப நடக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த திருச்சபையில் கனம் அதிகமாக இருக்கிறது. அதே போல் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரை நம்முடைய வேலைகளை விட்டு இந்த 2 மணி நேரத்தில் இந்த 2.5 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாமே, உங்களை யார் கேட்க போகிறோம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி வாங்க அப்படின்னு கூப்பிட முடியுமா நம்மளால்? இல்லையே. எத்தனையோ பேர் இந்த 2.5 மணி நேரம் ஃப்ரீயாக அவங்க வந்து டிவி பார்க்குறவங்க இருக்கிறாங்க, மொபைல் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, இத்தனை நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தி சரி ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் போய் நம்ம இருப்போமே, நம்ம பரிசுத்தமாக இல்லை, பரிசுத்தமாய் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்போமே அப்படின்னு நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண்டவர் வந்து கணக்கு வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் யார் இல்லையா மாமா? அதனால நான் நம்புகிறேன், இந்த வருடம் உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல வருடமாய் தான் அமைந்திருக்கிறது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஓரளவு இவ்வளவு சோதனையிலையும் நம்ம நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போன ஆண்டு ஆண்டவரை தேடின அந்த தேடுதலை கர்த்தர் கணக்கில் வச்சிருந்து இந்த ஆண்டு நமக்கு வருகிற நிறைய ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு 79 வயதான ஒரு அம்மா வந்து ஒரு சாட்சி அனுப்பியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் முடிஞ்சால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சாட்சியை உங்களுக்கு அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு அப்படியே போட முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு 3 நிமிஷம் அவங்க பேசி அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு யாருமே இல்லை, பிள்ளைகள் யாருமே இல்லை. ஒரு வீட்டில் தனிமையாக 70 வயசுக்கு மேலே ஒரு வீட்டில் தனிமையாக இருக்காங்க. ஒரு நிமிஷம், அவங்க வந்து உடைய வயசை கரெக்டாக நான் சொல்லிடுறேன். 74 வயசு. 74 வயசில் அந்த வீட்டில் வந்து தனிமையாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்முடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய ஆண்டவரோட இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்கள்லாம் அட்டன் பண்ணேன் அப்படின்ட்டு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து
அவங்க வீட்டில் படுத்த படுக்கையாக படுத்து கிடக்கும்போது இரவு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்துச்சு. உடனே எந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் தெரிகிறது மாதிரி இருந்துச்சாம். ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரில. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு கிறிஸ்தவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னமோ எனக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னுடைய கனவு இல்லைன்னா என்னுடைய சொப்பனம் எல்லாம் வித்தியாசமாக வருது, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவரும் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. வந்த அவருக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டருடைய ஸ்மெல் வந்திருக்குது. என்னம்மா ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த கேஸ் வந்து லீக் ஆகி வீடு வந்து எரிஞ்சிட்ருக்குது. அந்த கிச்சன் இவர் ஒரு போய் உடனே அந்த கேஸை வந்து ஒரு இது போட்டு மூடி அதை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு அந்த தீயை வந்து அணைச்சிட்டு வெளியே வந்து சொன்னாராம்மா, உங்களோட யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க அம்மா, உங்களோட ஆண்டவர் எப்போவுமே இருக்கிறாருன்னாங்களே. ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் இதை சொல்லுங்கள், என்ன மாதிரி தனிமையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க தனிமையில் இல்லை, அவங்கள பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஆமே. அதனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருக்காக பண்ணுகிற சின்ன சின்ன பிரயாசத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா கண்டிப்பாக மறக்கவே மாட்டார். அதனால் இப்போ நீங்கள் செலவிடுகிற நேரத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரூத்தின் சரித்திரத்தை எடுத்து வாசித்திப்பீர்களே ஆனால் அந்த ரூத் வந்து ஒன்றும் ஒரு நல்ல பொண்ணு, பொதுவாக நல்ல பொண்ணு, தன்னுடைய வாழ வேண்டிய வயசில் தன்னுடைய கணவனார ஒரு குழந்தை கூட பிறக்கிறதுக்கு முன்னாடி இழந்துட்டாங்க. இது யாரால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் இந்த கணவராரும் சாகிறதுக்கு காரணம் யார், யார், அவங்க மாமியார். மாமியார் ஏன் அப்படின்னா, ஊரில் பொதுவாக வந்து ஒரு ஆம்பளை துணை நம்மளை விட்டு போனாலேயே உடனே அந்த பெண்ணை வந்து ரொம்ப குறைவாய் பேசுறது வழக்கம். அப்போது அந்த வீட்டில் ஆண் பிள்ளைகளே எல்லாரும் இறந்து போன உடனே ரொம்ப பேசியிருப்பாங்க, இந்த அம்மாவுடைய திமிருத்தனத்தினால்தான் வந்துச்சிங்க, இது வந்த உடனே பாருங்கள் கணவனாரை சாக கொடுத்துச்சு, பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அப்போ எல்லாருமே அந்த தாயாரை குற்றவாளியாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரூத்துக்கு இவன் இந்த மனுஷிக்கு மட்டும் என்ன பண்ண முடியலன்னா அப்படி பார்க்க தோணலை. சரி, ஆனால் இந்த மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, என் மக்களே, ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல மாமியாராக இருந்திருக்காங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி என்ன பண்ண மாட்டாங்க, அழமாட்டாங்க. ரெண்டு பேரும் உங்கள் கூட வரோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாமியார் வந்து ரொம்ப நல்ல மாமியார். இந்த மாமியார் நல்ல மாமியார்ன்றது எதில் தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் போங்க உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் நீ ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா என்ன பண்ணுங்க, வாழுங்க, நீங்கள் வாழ்கிறத விரும்புகிறாங்கனாலே ஒரு நல்ல மாமியார் தான். அப்போது ஆனால் இந்த ரூத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு இன்னொரு கல்யாணம் ஆகாட்டி கூட பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு உதவியாக நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அப்படி ஒப்பு கொடுக்க முடியும், தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இன்னொரு நபருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியுமா, கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உம்முடைய நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். ஒரே ஒரு வேர்டு தான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படின்னா ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டாங்க, கணவனாரை இழந்துட்டாங்க, ஆனால் ரெண்டு ஆத்துமாக்களை அந்த ஊரில் அவங்க ஆதாயப்படுத்திட்டாங்க. ஒருவேளை ஓர்பால் வந்து அவங்க ஊருக்கு போனதுக்கு பிற்பாடு ஓர்பாலுடைய சரித்திரம் எழுதப்படாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன் அந்த தேசத்திற்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஓர்பால் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாமியாரிடத்துலேருந்து எதை கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, இயேசுவை நல்லாவே ஆண்டவரை பற்றி என்ன பண்ணிட்டாங்க,
கற்றுக்கிட்டாங்க. இந்த ஒரே ஒரு வேர்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட வர்றேன், உங்களோட இருந்த நாட்கள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் சொன்ன ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த ஆண்டவரை பற்றி பிடித்த அந்த ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் அந்த மகளை அந்த தேசத்திலேயே அதிகாரியாக மாற்றினாரா இல்லையா? அதனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 14ஆம் தேதி ஆகிறது, இனி இந்த கூட்டம் இந்த வாரத்தோடு முடியுது, நாளையிலேருந்து 2 நாட்கள் நான் பாஸ்டர்மாவை நடத்த சொல்லியிருக்கிறேன். சாயந்தரம் வந்து நாளைக்கு 2 நாட்கள் பாஸ்டர்மாக நடத்துவாங்க ப்ரேயர். ஸோ இந்த ப்ரேயர் முடிஞ்சதற்கு பிற்பாடும் தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி ஆன்லைனில் இருக்கிறவங்க முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கு போங்க. நீங்கள் டெய்லி சாயந்தரம் இனி ஒரு 15 நாள் மட்டும்தான், 15 நாள் ஒரு சின்ன பொருத்தனை மட்டும் எடுத்து நியூ இயர் சர்வீஸுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி டெய்லி சாயந்தரம் ஒரு 2.5 மணி நேரம் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் இருப்பேன், பட் உங்களுக்காக ஜெபம் பண்ணுற அளவுக்கு எனக்கு தொண்டையில் ஆண்டவர் பலன் தரணும், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் இங்கே இருப்பேன், நீங்கள் வந்து அங்கங்கா போய் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே ஒரு 15 நாளாவது நம்ம ஒரு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி நிச்சயமாக சொல்கிறேன். ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமென், நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து இந்த வருடம் துவங்கும்போது வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தோடு துவங்கின வருடம் இந்த வருடம். எப்படின்னா, நீங்கள் நியூ இயர் சர்வீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் அலங்கோலமாக இருந்துச்சு. எப்படி இதை திருப்பி சரி பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னே தெரியல. நியூ இயர் சர்வீஸுக்கு அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, அது மேடாக இருந்துச்சு, இது மண்ணாக இருந்துச்சு. அப்போது என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், இந்த வருஷம் எப்படி கடனை முடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய கடன் சும்மா மாதம் 10 லட்சம் ரூபாய் வந்து கட்டணும்னு சொன்னோம், எப்படி கட்டுவோன்னே தெரில. அதுக்கடையில் இந்த வேலையும் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு என்ன தெரியுமா, அந்த 10 லட்சம் கட்டணும்னு சொன்னாங்கல்ல, திடீர்னு அவங்க நம்முடைய நெருக்கத்தை பார்த்து சொன்னாங்க, சரி நீங்கள் ஒரு 5 லட்சம் மட்டும் கட்டுங்க மாதம் மாதம் அப்படின்னாங்க. அதுலேயும் கொடுக்க முடியாமல் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, சரி சர்ச்சு கட்டி முடிகிற வரைக்கும் நீங்கள் தர வேண்டாம், முடித்ததுக்கப்புறம் வேணா தாங்க. எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் பாரு. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவன் வந்து இந்த வருஷத்தினுடைய முடிவை நான் பார்க்குறேன். அப்போது அந்த 1ஆம் தேதியில் அந்த முடிகிறதுக்கு முன்னாடி அந்த 3 நாள் ஜபம் வைக்கும்போது நான் அப்படி தான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே ஒன்றுமே இல்லை, நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குமோ அப்படின்னு பல பேருடைய மனசில் கற்பனை இருந்தாலும் என் மனசில் இதை எப்படி தாண்ட போகிறேன்னே தெரியல அப்படின்னு ஜபம் பண்ணோம். ஆனால் இந்த வருடத்தை கர்த்தருடைய தயவாய் ஒரு குறைவாய் அல்ல, அற்புதமாய் கர்த்தர் தாண்ட பண்ணினார். ஆமென். இது வந்து செஞ்சு முடித்தது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த கோயம்புத்தூர் முழு கோயம்புத்தூர் பட்டணத்திற்காக ஒரு 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சோம் பாருங்களேன், அவ்வளவு செலவு பண்ணி கூட வச்சோம் பாருங்களேன். ஸோ அதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தயவாக இருந்தார். இந்த வருடம் எல்லா வருடத்தை விட ஜபம் அதிகமாய் நம்முடைய திருச்சபையில் நடந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறதற்கு இந்த வருடத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல ஒற்றுமையை கற்று தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போது இந்த வருஷத்தினுடைய கடைசியில் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வாரம் முடிஞ்சதற்கு பிற்பாடும் இந்த நியூ இயர் வரைக்கும் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு நான் அழைக்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் முடிஞ்சால் ஒரு 6:30 வாங்க, இல்லைன்னா ஒரு 7 மணிக்கு வாங்க, வந்து இங்கே உட்காந்துட்டு ஒரு சின்ன மைல்டாக ஒரு சாங் மட்டும் அப்படியே போட்டுட்ருக்குறோம் நாங்கள், ஒரு வர்ஷிப் சாங். அப்படியே நீங்கள் உங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் உட்காந்து நமக்கு நல்ல விசாலமான இடத்த கற்று தந்திருக்கிறாரு. ஒருவேளை சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா, காரெல்லாம் ஒரு ஓரத்தில் அப்படியே விட்டுட்டு இந்த இங்கே இருக்கு பாருங்களேன், அந்த கல் போட்டிருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல நடந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 15-20 பேர் அந்த இடத்துல நடந்து ஜெபம் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த வருடம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஆயத்தமாகவும், ஒன்றும் கேட்காதீங்க எனக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் எதுவுமே கேட்க வேண்டாம். ஆண்டவரே நெக்ஸ்ட் இயர் என்னை கொண்டு நீர் என்ன செய்ய
சித்தமா இருக்கிறீர், நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், ஒன்று என் கூட நீங்கள் வந்தால் போது ஆண்டவரே, வேற ஒன்றும் எனக்கு கேட்கலை. கவனிங்கள், நம்ம எல்லாரும் யாருடைய ஜபத்தை ரொம்ப நல்லா நினைப்போம் அப்படின்னு சொன்னால், சாமுவேல் சாலோமோனுடைய ஜபத்தை பெரிய நல்ல ஜபமாக நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட ஜபம் என்ன ஜபம்? சாலோமோனுடைய ஜபம் என்ன ஜபிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு வந்து இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானம் உள்ள இருதயத்தை. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கேட்டது எனக்கு பிடிச்சிருச்சு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் தந்தேன். நல்லா கவனிச்சுங்க, இதில் இருக்கிற இந்த ஜபத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுத்ததை நான் இழந்துடக்கூடாத ஆண்டவரே, அதுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணுற. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜப குறிப்பு வந்து ரொம்ப அவசியமான ஒன்று, ஆண்டவராக உங்களுக்கு ஒன்று தருவார் பாருங்களேன், அதை நீங்கள் இழந்துடவே கூடாது, இழந்துடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுலையே ரொம்ப கொடுமையான ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கறத நம்ம இழக்கிறது தான். அவர் கொடுக்குற கிருபையாக இருக்கலாம், அவர் கொடுக்குற தொழிலாக இருக்கலாம், அவர் கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம், அதை நீங்கள் இழந்துடவே கூடாது. அப்போது ஆண்டவர் கொடுத்ததை இழக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், இதை விட ஆண்டவருக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருச்சு. யாரை தெரியுமா? அவருடைய அப்பாவை. அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து தினந்தோறும் உங்கள் சாயலினால் நான் என்ன பண்ணுவேன், திருப்தி ஆவேன். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். பாருங்கள், இந்த சாலோமன் வந்து தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணால் அது பெருகிருச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனால் அதை தாக்குப்பிடிக்கவே முடியல. ஆனால் தாவீது அப்படி அல்ல, கடைசி வரையிலும் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை காப்பாற்றினான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு வேற எதன் மேலே நாட்டம் இல்லை, எனக்கு நீங்கள் என் கூட இருந்தால் போதும், உங்கள் சாயலில் நான் திருப்தியானால் போதும். அதனால் உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் 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 அப்படின்னு இனி இருக்கிற நாட்கள் முழுவதும் நம்ம ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். நான் உண்மையிலே நான் நம்புகிறேன், ஆண்டவர் வந்து என்னுடைய மனதில் பேசிட்டே இருக்கிறாரு. வருகிற 2024 ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய தலையின் மேலே ஆண்டவர் கிரீடத்தை வைக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார். யோசேப்பை சிறையிலிருந்து கொண்டு வந்தாங்கல்ல, சிறையிலிருந்து அவனை சவரம் பண்ணி, அவனை குளிப்பாட்டி, அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்தி ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்கல்ல. நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து, அடங்கி கிடக்கிற இடத்திலிருந்து, உங்களை அடக்கி வச்சிருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி, ராஜாவுக்கு முன்னாடி உங்களை நிறுத்துகிற வருஷமாய் கர்த்தர் நிச்சயம் மாற்ற போகிறார், நிச்சயம் மாற்ற போகிறார். ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசுத்தத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய நடையிலே பரிசுத்தம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு சில காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். அப்படின்னா நம்முடைய கால்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இந்த கால்களை குறித்து வேதம் நமக்கு பல இடங்களில் ரொம்ப அழகான வார்த்தைகளை எல்லாம் சொல்லுது. நீங்கள் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது, அவள் கால்கள் வீட்டில் தரித்திருப்பது இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும், என்ன எல்லோரும் கவனிங்க. நீங்கள் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கால் போன போக்கில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. சிலர் அப்படி தான், அவர்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு பிடிக்கும், ஆனால் எங்கே இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொன்னால், வீட்டில் தரித்திருக்கிறது பிடிக்காது. ஆனால் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உங்களுடைய வீட்டில் எல்லாருமே தரித்திருக்கணும்னு ஜெபம் பண்ணணும்.
நான் வந்து இப்பொழுது நான் உணர்கிறேன், என்னுடைய 10th படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஒரு 8:30 ஆயிடுச்சா, 8:30 எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னா, எனக்கு எங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து வெளியில் வீடை சாத்திட்டு வெளியில் வராண்டால தான் நாங்கள் படுத்திருப்போம், அங்கே பாயில் தலைனை எதை வச்சுட்டு அவங்க உள்ளே படுத்துக்குவாங்க. நாங்கள் 8:00 வர்றோம், 8:00 இந்த சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படின்னு நிறைய நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா கவனிக்கலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து 9:30 ஆச்சா எங்கள் அம்மா அப்பா வீடை பூட்டிட்டு அப்படியே படுத்துருவாங்க. நான் எங்கள் அண்ணன் எல்லாரும் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே ஒரு 9:30 to 8:30 ஆயிடுச்சுன்னா சரி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வீட்டுக்கு பக்கத்தில் டிவி பார்க்க போகிறது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்க போகிறது. ஆனால் எங்களுடைய குடும்பத்தோடு ஒரு உறவே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நான் அதை உணர்கிறேன், இல்லை நம்ம நிறைய பேருடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கால்கள் வந்து வீட்டில் தரித்திருக்கிறதே இல்லை. கணவன்மாருடைய அப்படியே நிறைய பிரதர்ஸ் கூட அப்படி தான், அவ்வளோதான் வீட்டில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு 11:30 வர்றது, 12:00 வர்றது, நைட்டானால் இவங்க இப்படி பண்ணுறாங்களா. காலையிலானால் சில சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வீட்டிலையே இருக்க மாட்டாங்க, அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போய் உட்கார்றது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் உட்கார்றது இப்படி. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், முதலாவதாக நம்முடைய கால்களுக்காக ஜெபிக்கும்போது என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய கால்கள் வீட்டில் என்ன பண்ணணும், சத்தமாக சொல்லுங்க. நாம் வீட்டில் உட்காரணும் ஆண்டவரே, நாம் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஒருவர் அப்படி இருக்கிறார்களானால் இப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைங்க கூட அப்படி இருப்பீங்கன்னா தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்களுடைய வீட்டில் நீங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் உங்களை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு வீட்டில் போனால் அப்பா அம்மாவை பார்த்துடலாம், ஆனால் யாரை பார்க்க முடியாது தெரியுமா, பிள்ளைகளை பார்க்க முடியாது. பிள்ளைங்க வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தெருவில் சுற்றுறது வெளியில் போகிறது இல்லை 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 இல்லை. ஆண்டவரிடத்தில் முதல் ஜெபிப்போம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு குருவி இருக்குன்னா பாருங்கள், இந்த குருவி வந்து காலையில் முழுவதும் உழைச்சாலும் சாயந்தரம் எங்கே வந்துடுது, தன்னுடைய கூட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருது. நீங்கள் ஆண்டவர் படைத்த எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கும்போது எல்லாமே அந்த சாயந்தரமான எங்கே வந்துடுது, தன்னுடைய கூட்டுக்குள்ளே வந்து தன்னுடைய வீட்டில் அழகாக அடைக்கலமாக இருக்குது. ஆனால் நம்முடைய குடும்பத்திற்கு அது ரொம்ப தூரமாக இருக்கிறது. ஆனால் இரவு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிள்ளைகள் வந்து பாஸ்டர் வீட்டோடையே இருக்கிறது இல்லை இப்படி நீங்கள் வந்து திட்டம் எல்லாம் வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய வீட்டை அப்படிப்பட்ட ஒரு வீடாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமேன் சொல்லுங்கள். அது வெறும் வீடு மட்டுமல்ல, இங்கே சர்ச்சையும் குறிக்குதுன்னு வைங்களேன், இது தேவனுடைய வீடு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டில் தரித்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த நடையை குறித்தெல்லாம் நாம் தியானிக்கும் போது ரொம்ப ஒரு பேதுருவில் எனக்கு ரொம்ப அதிகமாய் பிடித்த ஒரு வசனம் வாசிக்கலாம். நீங்கள் வந்து 1 Peter 3 எடுக்கலாமா, 1 Peter 3:1-2 வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter 3:1-2 வசனம், அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆயத்தப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்லா நினச்சிக்குங்க, சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யார் என்ன நினச்சா என்ன, நான் இப்படி தான் நடப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு காலத்தில் எல்லாம் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக சில இடங்களில் வந்து வேலைக்காக போகிற இடத்துல வந்து நம்ம ரசீம் எல்லாம் ஒன்றும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை,
முன் காலத்தில் எல்லாம் ஒருத்தங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்களேயானால் கண்டிப்பாக அவர்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கிறிஸ்தவங்கன்னா என்ன சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவங்கன்னா திருட மாட்டாங்க, கிறிஸ்தவங்கன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அவங்கள நம்பி எதை வேணுனாலும் நம்ம ஒப்படைக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் நிறைய என்ன பண்ணிருச்சுன்னா, நிறைய பேர் பண்ணின தவறுனால, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்ற அளவிற்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாமல் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய நடக்கையினால் நான் ரட்சிக்கப்படாத ஜனங்களை கூட ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்கணும். சில மனைவிகளை குறித்து தான் இங்கே சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கணவனார் ரட்சிக்க, அந்தபடியே மனைவிகள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது உங்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பக்தியோடு கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆயத்தப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள், என்னுடைய கணவனார் பைபிள் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய கணவனார் சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, சர்ச்சுக்கு போகிறதே சில நேரத்தில் தடையாக நினைக்கிறாரு அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்கிறீங்களா? நான் நம்புகிறேன் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நடக்கிற அந்த நடக்கையினால் நீங்கள் உபதேசமே பண்ண வேண்டாமா, நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லவே வேண்டாமா, நீங்கள் பைபிளை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுடைய பக்தி உள்ள நடக்கையை பார்த்து கண்டிப்பாக அவர்கள் கர்த்தரை தேடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை நான் குற்றப்படுத்தலை, ஆனால் இது ரொம்ப கடினமான ஒன்றுன்னு எனக்கு தெரியும். எதை கேட்டாலும் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, எதை சொன்னாலும் நம்ம சகிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு நல்ல வழியை சொல்கிறாரு, கணவன்மாரை ஆதாயப்படுத்துவதற்கு, ரட்சிக்கப்படாத கணவனாரை ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாமாமா, நீங்கள் பக்தியாக நடந்தால் மட்டும் போதுமாமா, கண்டிப்பாக உங்களுடைய பக்தியை பார்த்து அவர்கள் ஆண்டவரை தேடுவார்கள். மனைவிகளுக்கு, மனைவியாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒன்று சொல்லுகிறேன், உண்மையாகவே இன்னைக்கு இருக்கிற காலத்தில் உங்களுடைய கணவனாருக்கு ஒரே ஒரு குவாலிட்டி இருந்தால் போதும், உங்களுடைய கணவனார் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு வேறு எந்த குவாலிட்டியும் தேவையில்லை, ஒரே ஒரு குவாலிட்டி, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி நல்லா பைபிள் வாசித்து நீங்கள் பைபிள் சொல்லுகிறத படி நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் உங்களுடைய கணவனார் உங்களுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு வந்துடுவாங்க. நாமனே வரமாட்டேங்குது, இது அவ்வளோ சுலபமானது அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், சத்துரு இதை பண்ண விட மாட்டான். உங்களை கோபமே உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் உங்களுடைய முழங்கால அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ உங்களுடைய முழங்காலுக்கு கண்டிப்பாக அவங்க பயப்படுவாங்க. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கேட்கல, சகோதரிகள் மட்டும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், கணவனை கைக்குள்ளே போடுவதை கூகுளில் போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லுங்க யூடியூப்ல போய் கதை கதையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஓயாம எந்த வீடியோ தான் போய் பார்ப்பாங்க தெரியுமா, கல்யாணமான புதுசுல கணவனை கைக்குள்ளே போடுவது எப்படி, அவங்க வந்து ஒரு 15 லிஸ்ட் வச்சிருப்பாங்க, காலையில நீ ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுத்தா கைக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு. அவ்வளவுதான், ஒரு நாள் ஆட்டுக்கால் சூப்பு கேட்பாங்க, அடுத்த நாள் உன் சூப்பாவது நீ ஆகுது போ அப்படின்ற, அந்த மாதிரி
அவங்க சொல்லுகிற வழிமுறையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது. கேட்கல அவ்வளோதான், யூடியூப்பில் உள்ளதை பார்த்து அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லும்போது அவ்வளோதான், அவன் முன்னாடி வேலை முடிச்சுட்டு வரும்போது நீ நல்லா குளித்து அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு யூடியூப் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் அந்த மாதிரி நல்லா பவுடர்லாம் போட்டு அவங்க முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னு சொன்னால் என்ன, இன்றைக்கி மேக்கப் கொஞ்சம் ஓவராக இருக்குது யாரை பார்க்குறதுக்கு அப்படி அவங்களுடைய மனசு குறுக்கால தான் திரும்பும் சில நேரத்தில். அப்போ வந்து அப்படியெல்லாம் வந்து நம்ம கைக்குள்ளே என்ன பண்ண முடியாதுன்னா போட முடியாது. அப்புறம் அம்மாவை விட்டு பிரிச்சிடலாம், மாமியாரை விட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னெல்லாம் நினைக்க வேண்டாம். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய பக்தி உள்ள நடக்க மட்டும் போதும். நான் நம்புகிறேன் கொஞ்ச நாளையிலேயே கர்த்தர் உங்களுடைய கணவனாரை உங்கள் பக்கமாய் கொண்டு வருவார், இதில் சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னா இது பென்ஸ்பாஸ்டருடைய வார்த்தை இல்லை, இது பென்ஸ்பாஸ்டருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லுமா, ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லுமா. இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய சகோதரிகளை எழுப்பி விட்டு, பிரதர் ஓ சிஸ்டர் உங்கள் வீட்டில் யார் முதல்ல ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டால் நிறைய சிஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். உங்களுடைய கணவனார் இப்போ சர்ச்சுக்கு வராரான்னு கேட்டால், ஆமாம் பாஸ்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தால் உருட்டுக்கட்டையை தூக்கி வச்சுட்டு இருப்பார் அந்த மனுஷன், ஆனால் இன்றைக்கி எனக்கு முன்னாடி எந்திரிச்சு சர்ச்சுக்கு வர்றியா இல்லையா நானாக போட்டுமான்னு கேட்குறாரு. உண்மைதானா இல்லையா, உண்மையா இல்லையா? அப்போது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அம்மா, நம்முடைய சிஸ்டர்ஸ் நிறைய பேருடைய பக்தி உள்ள நடக்க ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்துமானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யார் நீங்கள் ஒரு கடினமான மனுஷனோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் நான் நம்புகிறேன் உங்கள் முழங்காலுக்கு பெரிய மகிமை உண்டு. கணவனையும் மனைவியையும் மாற்றுவது முழங்கால் தான் மாற்றும், எந்த முழங்காலும். அதே நான் சொல்கிறேன், மனைவியினுடைய முழங்காலுக்கே இவ்வளவு பவர் இருக்கும்னா கணவனுடைய முழங்காலுக்கு கேட்கல. ஒன்றும் இல்லை பாஸ்டரம்மா வந்து சாரிப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி இல்லை நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன், உடனே உங்கள் கற்பனை அப்படி போயிட வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். போய் முழங்கால் பாடிட்டு ஏசப்பா நீங்கள் கொடுத்த மனைவி தான்ப்பா பாருங்கப்பா அப்படி ஜோம் பண்ணாதீங்க, நீங்கள் வேற நீங்கள் ஜோம் பண்ணி நாளைக்கு நான் நோயாகிற போகிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போது நம்முடைய முழங்கால் வந்து சிலர் நம்முடைய நடக்கை தான் மற்றவங்கள மாற்ற முடியும், நம்முடைய கேரக்டர் தான் மாற்ற முடியும். ஆனால் நமக்கு வந்து ஒரு நாட்களில் சலிப்பாக போயிடும். ஏன் அப்படின்னா முதலில் நீங்கள் நல்லா நடக்கும்போது உங்களுக்கு நல்ல பேர் என்ன பண்ணாது கிடைக்காது, உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்காது, உங்களை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க, என்ன பெருசாக வானத்திலிருந்து குதிச்சியா அப்படின்னு உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக உங்களுடைய நடக்கையை தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசுகிறாரு, ஆனால் ஒரு நாள் நீங்கள் கோபம் இல்லாமல் வாழணும்னு நினச்சி போயிட்டீங்க, ஆனால் நீங்கள் கோபப்படாமல் இருந்த நாளுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுடைய அன்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுடைய பக்தி உள்ள நடக்கைக்கு அங்கீகாரம் கிடைக்கல. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத உடனே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏன் நடக்கணும், நான் இனி எதுக்கு நடக்கணும், உனக்கு முன்னாடி வந்து நல்லவனா நடந்து எனக்கு என்ன கிரீடமா கிடைச்சிச்சு, உனக்கு முன்னாடி இவ்வளவு விட்டு கொடுத்து எனக்கு என்ன நீ நல்லதா செஞ்ச, நான் ஏன் இது பண்ணணும், வேண்டாம் அப்படி. அப்போ உடனே என்ன ஒன்று பருதுனா, ஆண்டவர் சொன்னதை நம்ம மறக்கிறோம். நான் நம்புகிறேன் மனுஷனுக்காக அல்ல, அவங்க இன்னைக்கு கைத்தட்டாவிட்டாலும் இன்னைக்கு அதை குறித்து ஆச்சரியப்படாவிட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை குறித்து பிரமிக்கிற நாள் கண்டிப்பாக வரும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுடைய நடக்கையில் நீங்கள் நல்லா நடக்கும்போது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் கிண்டல் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன் நான் அவங்களுக்கு முன்னாடி எப்படி நடக்க போகிறேன்னா, இந்த வேதத்தை தூக்குறேன்னா சாட்சியாய் நடக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும்.
ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் உங்கள் பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் சொல்லுங்கள், சத்தமாக வேணும் சொல்லுங்களேன். நம்மளை பார்த்த உடனே சிலர் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து கிறிஸ்தவரா, நீங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய நடக்கையை நம்ம வெளிப்படுத்துவோமே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு விசை வந்து, நான் இப்பொழுது குடியிருக்கிற வீட்டுக்கு எதிர்புறமான ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து கார் இல்லை. நான் வந்து கார் வச்சுருந்ததுனால எங்களுடைய வீட்டில் உள்ள இந்த டூ வீலரும் நிறைய பொருட்கள் முன்னாடி இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டியை கொண்டு போய் நிறுத்தினேன். அப்போது நிறுத்திட்டு நான் ரெண்டு மூணு நாள் கண்டினியூவாக நிறுத்தினேன். அவங்களுக்கு நிறுத்துறதுக்கு வண்டி எதுவுமே இல்லை. அப்போது அடுத்த ஒரு ரெண்டு மூன்று நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல கார் நிறுத்தினோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய முள்ளெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம கார் நிறுத்தினதுனால தான் என்ன பண்ணுறாங்க, முள் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் வந்து இந்த ஓரத்தில் க்ளீன் பண்ணி திரும்ப இந்த பக்கத்தில் நம்ம இடத்துல நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நாட்கள் தாண்டினது. அப்போ ஒரு நாள் இந்த குப்பாளில் வரும்போது நானே அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த முள்ளை வந்து எடுத்து கொண்டு போய் வெளியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் கொண்டு போய் வெளியே போட்டாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மழை டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மண் தேவைப்படுது. அந்த ஆப்போசிட்டில் இருக்க வீட்டில் அந்த மண் எங்கேயுமே இல்லை, கரெக்டாக நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கட்டடத்தினுடைய கொஞ்சம் மண் இருக்குது. இவங்களுக்கு எங்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப வருத்தம், ஏன் அப்படின்னா அப்படியே கார் நிறுத்த முடியாமல் நம்ம முள்ளை வெட்டி போட்டோமே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு, பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் மண் தேவைப்படுதுன்னு கேட்டார். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கா தேவைப்படுது அப்படின்னு. எங்களுக்கு இல்லை, ஆப்போசிட் வீட்டில் இருக்கு. அப்போ அவர் வெளியே வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமுமே இல்லை, நீங்கள் பண்ணது தப்பு கிடையாது, நான் பண்ணதான் மிஸ்டேக்கு, நான் என்னுடைய இடத்த க்ளீன் பண்ணி இங்கே விட்டுருக்கணும், பட் உங்களுக்கு வண்டி இல்லைன்னா கூட உங்கள் இடத்துல வந்து நிறுத்தினது தவறு தான், ஆனால் அதற்காக நீங்கள் முள்ளெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ மண் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்போ அவருடைய கேட்டுக்குள்ளே நிலஞ்சி நம்ம வெளியிருந்தாலும், சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார். ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நடக்கை வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளால் எல்லா இடத்துலையும் அதனால் நம்மளால் இருக்க முடியுமான்னு சொல்ல முடியல. நம்ம மனுஷங்க தானே, உண்மை தானே, என்ன தலையாட்டுங்க, மனுஷங்க தானே. நீங்கள் எல்லாம் ரொம்ப நீதிமான்களை மாதிரி, நான் பாவி மாதிரி, நீங்கள் என்ன பார்க்குறது மாதிரி இருக்குது. இல்லை, நம்ம மனுஷங்க ஆனதுனால எல்லா இடத்துலையும் நம்மளால் நல்லா நடக்க முடியல. ஆனால் நாம் நல்லா நடக்கிற இடத்துல ஆரம்பத்தில் ஒருவேளை நமக்கு ரொம்ப நெகட்டிவ் வந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த இடத்துல நம்ம போகும்போது ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்காய் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நான் நம்புகிறேன், அவங்கெல்லாம் எப்படி வேணாலும் நடக்கட்டும், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய நடக்கையை பார்த்த உடனே அவங்க நாளைக்கு என்கிட்ட கேட்கணும், நானும் சர்ச்சுக்கு வரட்டுமான்னு கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கடந்த நாட்கள்லேயே பிஹெச்சியில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு தம்பி நம்ம சர்ச்சுக்கு வர்றான், காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் பேசும்போது என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த காலேஜில் என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஒரு வாலிப தம்பி, அந்த தம்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கிறான். உடனே இவன் சொன்னானாம்மா, இல்லை நீ வந்து ஏன் ரூமுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறானா, இல்லை இல்லை எனக்கு நாலாவது மாடியில் தான் ரூம் வேணும், நான் அங்கே தான் போவேன்னு சொன்னவனே வலுக்கட்டாயம்மா, இல்லை
நீ என்னுடைய ரூம் பக்கத்தில் ரூம் எடுத்தால் போதும்னு சொல்லி அவனை பாதுகாத்து அவனுக்கு டெய்லி ப்ரேயர் பண்ணி பார்த்தா அவனுக்குள்ளே பெரிய ஸ்பிரிட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தா அவன் பயங்கரமாக ஆடுவானவன். ஆனால் அந்த பையனை வச்சு ஜோம் பண்ணி அதுலேருந்து விடுதலை கொடுத்து விடுதலையை ஆனதற்கு பிறகு தான் அந்த பையன் சொல்கிறானம்மா, இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே 4வது மாடியை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு நாள் மேலே இருந்து சூசைட் பண்ணி சாகணுன்றதுக்காக தான் நான் முடிவெடுத்தேன். ஆனா என்ன நீ தடுத்ததுனால தான் நான் இங்கே இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ எப்படி இருக்கு பாருங்களேன், ஒரு நம்ம நினைக்கிறோம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பொல்லாதவங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சுத்தம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இல்லவே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அப்படின்னா சினிமா பார்க்குறதுக்கு ஒருத்தன் கூப்பிட்றான்னு வைங்களேன், இவன் நான் சினிமா பார்க்க வரமாட்டேன், எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டியனு நான் கிறிஸ்டியனு அப்படின்னு சொல்கிறதே நம்மகிட்ட வந்து பெருமையாக பேசுவோம். ஆண்டவருக்காக நான் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்தேன், அதில் வேற திட்டு வேற நமக்கு விழுகும். பாரு நான் உனக்கு வயிற்றில் பிறந்ததுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இல்லைன்னா நான் சினிமாவுக்கு போயிருப்பேன் அப்படி சொல்கிற ஆட்கள் கூட இருக்குது. ஆனால் இல்லவே இல்லை. நம்ம வந்து நம்ம என்னமோ ஆண்டவருக்கு தியாகம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் வந்து அதான் தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், நான் ஒருத்தன்தான் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ என்னடா பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை பின்னாடி இருக்கிறாங்க. எலியா என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும்தான். நம்ம நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா, நம்மளை மாதிரி யாரு, நம்ம தான் பெரிய அந்த காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த காலேஜில் இருக்கிற பிள்ளைகளை பற்றி தெரியும், அதனுடைய ட்ரெஸ்ஸிங் பற்றி தெரியும், எப்படி அந்த ஏரியா போனாலே உங்களுக்கு தெரியும்ல, அந்த இடத்துலையும் பிள்ளைகள் வந்து எப்படி இருக்காங்க பாருங்களேன். நம்முடைய திருச்சபைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகளை குறித்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, போகிற பக்கமெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை கேள்விப்படுகிறேன். ஒரு வாத்தியார் என்கிட்ட சொன்னார், ஒரு வாத்தியார் இப்போ சர்ச்சுக்கு வராரு. அப்போ வந்து அவங்கள்ட்ட ஒரு நாள் அந்த பேசும்போது அவங்கள்ட்ட பேசினேன், எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு காலேஜினுடைய பேரை சொல்லி, அந்த காலேஜ்லேருந்து வர்றேன், நான் அந்த காலேஜில் டீச்சராக இருக்கேன், இங்கே எப்படி தெரியும், அவ்வளோ தூரத்தில் இருக்க காலேஜ் உங்களுக்கு இவங்க எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், சார் உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு வாலிபா தம்பி என்னுடைய காலேஜில் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான், அவனை பார்த்தே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றான். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்களேன், எவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நடக்கைக்கு ஆண்டவர் கண்டிப்பாக பலன் தருவார். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஒன்று ஜோம் பண்ணுங்க, அப்படியே உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி இருக்கிற அம்மா அப்பா உங்களை கையை நீட்டி என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த பையனை மாதிரி இருறா, இந்த பையனை மாதிரி வாழணுண்டா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுடைய நடக்கையை பத்திரப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒன்று மட்டும் கிருபை பாராட்டுங்க, நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் எங்களுடைய நடக்கையில் கவனமாக இருக்கணும். இனி எங்களை பார்த்து ஒருத்தர் நீ கிறிஸ்தவனான்னு கேட்கக்கூடாது ராஜா, நன்றி, தவறான வார்த்தையினால சொல்லக்கூடாதப்பா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல பெயர், உங்க நாமம் உயர்த்தப்படுவதற்கு நான் காரணமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே கேளுங்க பார்க்கலாம், நல்ல மனசார நன்றி அப்பா, அப்படிப்பட்ட ஒரு பக்தியை எனக்கு நீர் தருவீராக, அப்படிப்பட்ட ஒரு நடக்கையை எனக்கு நீர் தருவீராக. சொல்லுங்க, நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றியப்பா நன்றி. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோங்க சத்தமா எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம், எழுந்தருளும் எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும்,
ஏதீரி கை ஓங்க விடாதே. இப்ப கைகளை வைத்து உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சத்தமா சொல்லுவோம், உன்னதமானவரே சத்தமாய் முழு மனசோட நன்றிய பாசுவே. உம்மை போற்றுகிறோம். ஆமென். நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உத்தமமா நடந்த உடனேயே உங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. யோசேப்பு உத்தமமாக நடந்தான், ஆனால் அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன? அவனுக்கு கிடைச்ச பரிசு சிறைச்சாலை தான் கிடைச்சிருச்சு, அவமானம்தான் கிடைச்சிருச்சு. அவனுடைய உத்தமத்தை யாருமே நினைக்கல. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் நீதிமானு கொண்டு நிரூபிச்சாரா இல்லையா? அதனால் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு நாள் என்னுடைய நடக்கையினால் என் நடக்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னு நான் நினச்சி நடந்தேன், ஆனால் எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல, என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க, அதனால நான் அப்படியே டோட்டலாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுத்துகிட்டு போய் நல்லவங்களாக இன்றைக்கி அவங்களுக்கு முன்னாடி நடக்கையை சரி பண்ண உடனே, ஆமாம் பெருசாக வந்துட்டான் இத்தனை நாளும் இது பண்ணிட்டு, இன்னைக்கு என்னமோ பெரிய நல்லவனாமா, எத்தனை நாள் இது ஓட போகுது அப்படின்னு உங்களுக்கு நக்கல் கிண்டல் வரலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நான் உத்தமமாக நடப்பேன்னு ஒரு பொருத்தனை மட்டும் எடுங்க. நான் நம்புகிறேன், யோசேப்பை ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தர் உங்களையும் உத்தமன் என்று விளங்கின போது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஹலேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹலேலூயா, நல்ல கையை அசைத்து ஒரு ஹலேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப தம்பி தங்கச்சிகள் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து நிறைய பேர் சாட்சி சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நடக்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லணும்னா கேட்கணும். சர்ச்சில் இருக்கிற நிறைய தங்கச்சிங்களை வந்து என்னிடத்துல தனியாக வந்து கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் அந்த பிள்ளை எங்கேருந்து வர்றாங்க, அந்த பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா யார், அந்த பிள்ளை என்ன படிச்சிருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ஏதாவது ஒரு பையனுக்கு இந்த பிள்ளைய நல்லா திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளையினுடைய ஆக்டிவிட்டீஸு, அந்த பிள்ளையுடைய ட்ரெஸ் கோடு, அந்த பிள்ளையினுடைய பணிவு இதெல்லாம் பிடிச்சிரும். அப்போ வந்து நம்முடைய நடக்க வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஆமேன் சொல்லுங்கள். நம்புறீங்களா இல்லையா? ஆமே. நம்முடைய நடக்கை அநேகரை கிறிஸ்துவனுடைய விதத்தில் நடத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். ஒரு ரெண்டு மூணு காரியத்தை மட்டும் வேகமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா, இந்த நடக்கையில் நம்ம கவனமாக இல்லாத சில மனிதர்களை குறித்து வேதத்தில் வந்து எழுதியிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாமா? 2 சாமுவேல் 12 அதிகாரம் 2 சாமுவேல் 12 அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே
கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடியினால். எல்லாரும் பக்கத்தில் கையை பூ கொடுத்து சொல்லுங்க, சத்துரு தூசிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடியினால். நல்லா சொல்லுங்க, சத்துரு தூசிக்கிறதற்கு நீ காரணமாக இருந்தபடியினால். எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும், பாவத்திலேயே ரெண்டு வெரைட்டியான பாவம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை பாதிக்கிற பாவம், இன்னொன்று மற்றவர்களையும் சேர்த்து பாதிக்கிற பாவம். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை எங்கே போடணுமாமா சொல்லுங்க, சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இந்த யூடியூப்ல எல்லாம் கூட பார்க்குறோம், நிறைய ஊழியர்களை குறித்து வித்தியாசம் வித்தியாசமாய் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் வந்து அதை வந்து குற்றப்படுத்தியோ இல்லை அவங்களை இதை எதையும் நான் பேசலை. ஆனால் என்ன நம்பர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் இப்பொழுது தான் முதல் முறையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இப்போ தான் சுவிசேஷத்துக்குள்ளே வர்றான் அப்படின்னா, சில 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 காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது அது அது உண்மையோ பொய்யோ அது அவனுக்கு தெரிய போகிறதில்லை. சில விஷயம் உண்மை சில விஷயம் பொய் என்கிறது வந்து ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை கண்டுகொள்ளவே முடியாது. கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகுதான் அது அதனுடைய வெளிச்சம் வந்து நமக்கு புரியும். கவனிங்கள், நானும் வந்து ஒரு சின்ன ஒரு சிறு பையனாக திருச்சபையிலே சாதாரணமான ஒரு சின்ன ஒரு விசுவாசியாக இருக்கும்போது சில காரியங்கள் வந்து யாராவது ஒருத்தர் எதையாவது குறித்து தவறாக பேசும்போது நமக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்கும். என்ன இப்படி நடக்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தை சுமந்துட்டு இப்படி நடக்கலாமா அப்படின்னுலாம் தோணும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து மெச்சூர்ட் ஆனதற்கு பிறகு தான், இல்லை இவங்க சொல்கிறதுல பொய் இருக்குது, இதை இப்படி திணிச்சு சொல்கிறாங்க, இதை இப்படி மாற்றி சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதற்கு பிறகு தான் வந்துருச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது யாராவது ஒருத்தர் இடறாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், இந்த கிறிஸ்தவத்திலையும் அப்படி தான் இருக்குது, பாஸ்டர்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க, இவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி இடறல் உண்டு பண்ணி அவங்க ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிட்டா, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டு பண்ணுகிறவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி. அப்படின்னா நம்ம பாவம் செய்தா இருந்தாலும் தப்பு பண்ணி கூட ஒருத்தரை என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, நம்முடைய தவறு நம்முடைய நடக்கை இன்னொருத்தருக்கு இடரல் உண்டு பண்ணுகிற அளவிற்கு போய்விடக்கூடாது. தாவீது ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன்தான், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் தாவீதை. தாவீதுக்காக தண்டனையே மாற்றி வச்சவர் தான் நம்முடைய ஆண்டவர், அவ்வளவு நேசித்தார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பஸ்தேபால் விஷயத்தில் தாவீது ரொம்ப தப்பு பண்ணிட்டார். ராஜாவாக இருந்தால் எதை வேணாலும் செஞ்சிடலாமா, பாருங்கள் பஸ்தேபாலை அவர் இன்னொருத்தருடைய மனைவியை கல்யாணம் பண்ணுறது சொல்லுங்க தவறு, அதுவே தவறு. ஆனால் அதில் வந்து ராஜாவாக இருந்ததுனால கல்யாணம் பண்ணிட்டார். உரியாவை கொன்றது அதை விட தவறு. அதற்கு பிறகு அந்த பிள்ளை இப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, ஒரு குற்றமான சாட்சி கூட இல்லை, அந்த குழந்தைக்காக ஆண்டவரிடத்தில் போய் உபவாசம் பண்ணி அழுதுட்டுருக்கிறார். சரியா, அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துரு தூஷிக்கிறதற்கு நீ காரணமாக இருந்தபடினால், நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையாக இருந்தால் கூட உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிரும்ன்றாரு. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற நீ யாராக இருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்லுகிறதுக்கு உனக்கு இடம் இல்லை. அப்போது ஒவ்வொருத்தரும் நம்மளை ரொம்ப நல்லா நடக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளால் யாராவது ஒருத்தர் இடரல் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்கள். எல்லாருமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், யாரும் உங்களால் இடரல் அடைஞ்சிடக்கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எல்லாருக்கும் முன்னாடி என்னை என்ன பண்ணுங்க, சாட்சியாக நிறுத்துங்க, ஒருவேளை நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அதை யாருக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க, என் கூட இருங்கப்பா, என்ன ஸ்டிக் பண்ணுங்கப்பா, என்ன தண்டிங்கப்பா, என்ன கரெக்ட் பண்ணுங்கப்பா. ஆனால் என்னுடைய தவறு இன்னொருத்தனுக்கு தெரிகிற அளவுக்கு மட்டும் என்ன பண்ண வேண்டாம்
சொல்லுங்க, இன்னொருத்தருக்கு இடரல் உண்டு பண்ணுவதற்கு நான் என்ன பண்ணலை, விரும்பலை. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனசில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் சிலருக்கு அப்படி இல்லை. என்ன பண்ணுறது, உலகம்னு ஒன்று வந்துச்சு, தப்பு பண்ணவங்க யார் இருக்கிறாங்க, அது அதனால் நீ இடறிடுவியா, ஆண்டவர் இன்னைக்கு போய் கேட்டால் மன்னிச்சிருவார் அப்படின்னு ரொம்ப வீம்பாக பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வந்து இந்த ஊழியம் செய்ததற்கு பிறகு ஒரு டைம் ரொம்ப அதிகமாக சிக்கானேன், ரொம்ப அதிகமாக சிக்கானேன், தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சாட்சியை கெடுத்துருவாங்களோன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படின்னா, அன்னைக்கு வந்து திருச்சபையில் வந்து கொண்டிருந்த ஒரு தாயார் வந்து அவர்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது அதனுடைய ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லெட்டரை எழுதி வந்து காணிக்க பெட்டிக்குள்ளே போட்டுச்சு. அப்போ வந்து நான் அந்த காணிக்கையை எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு லெட்டரு, அது வந்து நல்ல லெட்டர் இல்லை, அது லவ் லெட்டராக இருந்துச்சு. சாரி, அன்னைக்கு எனக்கு எனக்கு கல்யாணம் எனக்கு ஆகலை. அப்போ வந்து அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்தா, நான் உன்ன வந்து இந்த மாதிரி நான் நேசிக்கிறேன், நீங்களும் நானும் வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் நிற்கிறத மாதிரி பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், நான் நடந்து வந்துட்டே இருக்கிறேன், ஒரு கூடையை எடுத்து என் தலை மேலே வைக்கிறீங்க, அந்த கூடையில் நிறைய மீன் இருந்துச்சு அப்படின்னு எழுதி கடைசியில் வந்து இந்த மாதிரி உங்களையும் என்னையும் ஆண்டவர் சேர்த்து வைக்க விரும்புகிறாரு அப்படின்னு அதை முடிச்சிருந்தாங்க. எனக்கா ஒரே பயமாகி போச்சு இந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு, ரொம்ப பயப்பட்டேன். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்போ ஜாயமாட்டை தான் கொண்டு போய் கொடுத்தேன், நீங்கள் என்ன டீல் பண்ணிக்கிங்க, எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இதுக்கு வழி கொடுக்கலன்னு உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து அன்றைக்கி சில தாய்களுக்கு வந்து இருக்கும், ஏன்னா பாஸ்டர்னால் நம்முடைய பிள்ளைய அடிக்க மாட்டாங்க, நல்லா வச்சுக்குவாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல, ஊழியக்காரங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்போ அந்த தாயார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இப்படியெல்லாம் நம்ம மூவ் பண்ணால் சரியாகாதுன்னு நினச்சி, சர்ச்சில் இருக்கிற ஒரு நாலஞ்சு வீட்டில் போய் பாஸ்டர் என் கடைசி பிள்ளைய கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு வாக்கு கொடுத்தாருன்னு போய் சொல்லிட்டாங்க. எனக்கு நான் வந்து ஒரு வீட்டில் விசிட்டிங்காக ஜெபம் பண்ண போகும்போது அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்புக்கொண்டீங்களாமே, வாக்கு கொடுத்தீங்களான்னு சொன்ன உடனே நெஞ்சு படப்பட படப்படன்னு அடிச்சிருச்சு. என்னால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அடுத்தது, இவங்க பேரை கெடுத்துருவாங்களோ. நான்லாம் ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சை ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து வாலிப தம்பிங்களை விட வாலிப பிள்ளைங்க தான் சர்ச்சில் அதிகம். இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் நான் வெளியே தான் நிற்பேன். யாராவது ஒருத்தர் பெரிய ஆட்கள் போனால் தான் நானே உள்ளே போவேன். அதே மாதிரி வீடு விசிட்டிங் மட்டும் எந்த வீட்டுக்கும் தனியாக போனதே இல்லை. ஒன்று எங்கள் அப்பா வருவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பெரியவங்க வருவாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜாக்குன்னு ஒரு பையன் இருந்தான், அவனை கூட்டிகிட்டு போவேன். தனியாக மட்டும் எங்கேயுமே போகமாட்டேன். இப்படி நம்ம வந்து ஏன்னா எங்கள் பாஸ்டர் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு, எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் பிரச்சனை வரும், நீ தனியாக எப்படி போகக்கூடாது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கனால, அப்படி கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பாதுகாத்து கொள்ளணுன்றதுல, ஏன்னா கெட்ட பேருன்றது ஒன்று வந்துடக்கூடாது இல்லை, வந்துச்சுன்னா போச்சு இல்லை, சாட்சி முக்கியம் இல்லை. அப்போ வந்து அப்போ பயப்பட்டம் பாருங்களேன், என் சாட்சியை கெடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு. அது நான் வந்து உண்மையிலே வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது வந்து 29 வயசில் தான், 28-29 தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் 24 வயசுலேயே கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த பிரச்சனை வந்தோடனே ரொம்ப பயந்துட்டேன் நான், அவ்வளோதான், நம்ம இப்படி இருந்துடவே முடியாது போல தெரியுது அப்படின்னு கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த சாட்சி கெட்டுருமோன்ற பயம் வந்து என்னை தூங்கவே விடலை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரத்தில் போய் முழங்கால் போட்டு எப்படியாவது என்ன காப்பாற்றிருங்க ஆண்டவரே, எனக்கு எப்படி சொல்லி நிரூபிக்கிறதுன்னு தெரில. அதுவும் இந்த அம்மா போய் சொன்னது யார் வீட்டில் தெரியுமா, அந்த ஒரு பாட்டி அம்மாவுக்கு தெரிஞ்சால் போதும் ஊரே தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி அந்த பாட்டி அம்மாவுடைய வாயை கட்டுங்க ஆண்டவரே. அந்த அம்மா எந்த வீட்லையும் போய் போய் பேசிடக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு கால் முடியாதாவது வீட்டில் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியதாயிருச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சாட்சி கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் எப்பவுமே என்ன பண்ணணும், கேட்கல சத்தமாக சொல்லுங்க, கேட்கல ஆமென். இந்த பயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ண மாட்டோம்னா போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, என்னுடைய பெயர் கெட்டு போகிறது அல்ல, யாருடைய நாமம் தூசிக்கப்படும்னா
கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். இது வரைக்கும் உங்களால் நிறைய இடங்களில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே சத்துரு தூஷிக்கிறதற்கு நான் ஒரு நாள் என்னமாயிடக்கூடாது. கேட்கல சத்தமாக சொல்லுங்க, கையை எல்லாரும் மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய நடக்கையில் ஒரு பரிசுத்தம் வேணும், அந்நியன் உங்களை என்னால் தூஷிக்கக்கூடாது ஆண்டவரே சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் உம்முடைய நாமம் எந்த இடத்திலும் தூஷிக்கப்படவே கூடாதுப்பா, தூஷிக்கப்படவே கூடாதுப்பா. ஆமேன். கவனிங்க, வேணும்னு சிலர் உங்களை வந்து இழுப்பாங்க, நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் நீங்களும் ஒரு பதில் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு அவங்க நீ எல்லாம் கிறிஸ்தவனா, நீ எல்லாம் பைபிள் தூக்குறதுக்கு லாயக்கா, நீ எல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போற, நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அப்படி உங்க மேல உங்களை வந்து தாக்கணும்ன்ற அந்த கண்ணோட்டத்திலோட உங்கள்ட்ட அப்படி பேசுறவங்களை குறிச்சு நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை சொல்லுங்க. அது ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு தெரியும் உங்க மனசு, நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சில நேரத்துல வீட்டில் வந்து கணவனார் வந்து கோபப்படும் போது நீங்க ஒரு வார்த்தை கோபப்பட்டு பேச வேண்டியது இருக்கும், அவ்வளோதான், அவர் சொல்கிறதெல்லாம் மறைஞ்சிரும், இதுதான் முன்னாடி இருந்து நிற்கும், நீங்கள் கோவப்பட்டது மட்டும்தான் முன்னாடி. நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு எதுக்கு போகிறேன், எதுக்கு ஜெபம் பண்ணுறேன், நீ எல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் கூரையை தாண்டாது அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நிறைய கணக்கில் வச்சுக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் எங்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா தூஷிக்கப்படவே கூடாது. இன்னொரு வார்த்தை கூட சொல்லி உங்களுக்கு ஜெபித்தை முடிக்கிறேன். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரத்தினுடைய 23 வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2 அதிகாரத்தினுடைய 23 வசனம், அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் என்ன கவனிங்க, இங்கே ஏலியின் பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பொல்லாத நடக்கை. என்ன நடக்கை அப்படின்னா, எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் அக்கிரமத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏலி சொல்றாரு, ஏன் இப்படி பண்றீங்க, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்களே, நீங்க எப்படி காரணமாகிறீங்க, நீங்க காரணமாகி உங்களால, கவனிங்க, உங்களால ஆண்டவருடைய வார்த்தையை வேறு ஒருத்தர் மீறி என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. இவங்களே இப்படி நடக்கிறாங்கல்ல, நான் நடக்கிறது என்ன, இவங்களே இப்படி ட்ரெஸ் பண்றாங்கல்ல, நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன, இவங்களே இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறாங்கல்ல, நான் பேசுறதுக்கு என்ன, அப்படி யாராவது ஒருத்தர் செஞ்சாங்கனாலே நமக்கு அதனால பாதிப்பு உண்டு. அப்போ கடைசியில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இவர்களை சங்கரிக்க சித்தம் கொண்டார். அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நடக்கை இன்னொருத்தருக்கு இடரல் என்ன பண்ணக்கூடாது. கேட்கல சத்தமா சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்துட்டோம்ல, ஆண்டவருடைய திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக கூட எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நீங்கள் பைபிளை தூக்கிட்டு ரோட்டில் நடந்து வர்றவங்க இல்லை, அதான் உங்களுடைய மீறுதல்கள் உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியுது, ஒப்புரவாயிடுறீங்க. ஆனால் 3வது ஒரு நபருக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க இவங்களே இப்படி இருக்காங்களேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரொம்ப ஜாக்கிர. இப்போது திருச்சபை வளர்கிறதற்கு முன்பாக ரொம்ப கடினமாகலாம் நிறைய பேசியாச்சு, ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க,
அவங்க அன்னைக்கு தான் வந்திருப்பாங்க புதுசாக, இது வரைக்கும் சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டாங்க. சில சில கடினமான விஷயங்களை வந்து பேச முடியல ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம பேச முடியாது. ஆனால் நிறைய என்னுடைய சில காதுகளில் கேட்கும்போது வருத்தமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. சில அப்படியே சொல்லவே முடியாது அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இது வரைக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் இருங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, பணம் போனால் சொல்லுங்கள், பணம் போனால் போட்டோம், தண்ணி போனால் போட்டோம், எது போட்டாலும் போட்டோம், நமக்கு என்ன தான் முக்கியம்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நம்முடைய சாட்சி தான் பேசும், நம்முடைய சாட்சி தான் பேசும். சாட்சியை காத்து கொள்வதற்கு எதை இழந்தாலும், யோசேப்பு தன்னுடைய சாட்சியை காத்து கொள்வதற்கு எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு முன் வந்து தன்னுடைய சாட்சியை மட்டும் காத்து கொண்டான். அந்த ஒரே ஒரு சாட்சி அவனை ராஜ அரண்மனையில் கொண்டு போய் விட்டுருச்சா இல்லையா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிரதர், சாட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சு நீங்க பணத்தை இழந்தீங்களா? சாட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சு அந்த பொருளை விட்டு கொடுத்தீங்களா? நான் நம்புறேன் ஆண்டவர் உண்மை உள்ளவர், நீங்க இழந்ததை பல மடங்கு நிச்சயமா திரும்பி தருவாரு, உங்களோட கர்த்தர் இருக்கிறத நிரூபிப்பாரு. அல்லேலூயா. சாட்சி, இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது சவுலை கொல்லாததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? எதுக்கு? ஆள் இல்லையா சொல்லுங்க, ஆள் இல்லாதனாலயா? எதுக்காக தெரியுமா கொல்லல? எப்பா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒருத்தனை நான் என்ன பண்ணக்கூடாது, கையிடக்கூடாது. அந்த சவுல் செத்த செய்திய ஒருத்தன் வந்து அப்படியே சந்தோஷமா அப்படியே குதூகலமா வந்துட்டு, ராஜா ராஜா என்ன தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, சவுல் செத்துட்டான். எப்படிரா செத்தான்னு கேட்டு போடா, இவனும் இவன் ஒரு தேவனுடைய மனுஷன் மேலே நான் அப்படி செஞ்சேன்னு உனக்கு எப்படி துணிகரம் வந்துருச்சு, நீ இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது தன்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ளணும்னு ரொம்ப நினச்சான். வேதத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், யாரெல்லாம் சாட்சியை காத்துக்கொள்ளணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் கீழே போகல, அத்தனை பேருக்கும் கர்த்தர் உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் இன்னைக்கு ஒரு முயற்சியோடு போங்கப்பா. எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸும் முடியல முத்தியில் நீ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாட்சியாக இருக்கணும். ஆமேன். இந்த சாட்சி ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை கனப்படுத்தும். இன்று ஒருவேளை உன்னை கிண்டல் பண்ணலாம், ஆனால் 10 வருஷம் தாண்டி உன்னை மரியாதையாக கூப்பிட்ற அளவிற்கு கத்தர் வைப்பார். ஆமேன் சொல்லுங்கள். பார்க்கலாம், நான் நம்புகிறேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை. படிக்கும் போதெல்லாம், ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் எங்களை பார்க்குற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கிண்டலாக இருக்கும், ரொம்ப கேலியாக இருக்கும், அப்படியே நக்கல் பண்ணுவாங்க பாருங்களேன். சாமியார் சாமியார்னு கூப்பிட்டே இருப்பாங்க, அப்போவே பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. பாஸ்டர்னு கூப்பிட்றது ஒரு கேவலமான பேரை, 4 பேர் சிரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட படித்தவங்க எல்லாம் மரியாதை கொடுக்குற அளவிற்கு கத்தனமை வைத்திருக்கிறார். அதனால் உங்களை தேடி வரும். அதனால் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சாட்சியாகணும். சாட்சி, நீ படிக்கிற ஸ்கூலில் உன்னை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் பழி சொல்கிறத குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் செய்யாததை சொல்கிறத குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால் உங்கள் சாட்சி கெட்டு போனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இழந்து போன சாட்சியை கத்தர் நீங்கள் நல்லவன்னு ஒரு நாள் நிரூபிப்பார், நீங்கள் நல்லவன்னு கண்டிப்பாக ஒரு நாள் நிரூபிப்பார். அதை குறித்து கவலையே படாதீங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வரும், நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பலிகாடாக மாறுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் மேலே கார்னர் பண்ணி அப்படி பண்ணுவாங்க நீங்கள். ஆனால் உங்கள் மனசறிஞ்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். என்னுடைய பாஸ்டர் எங்கெல்லாம் என்னை கொண்டு போய் விட்டாரோ ஒரு இடத்துல கூட நான் கெட்ட பேர் எங்கள் பாஸ்டருக்கு சம்பாரித்து கொடுக்கவே இல்லைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு இடத்துல கூட என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அவர் சேர்த்து விடுறாரு,
அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, உன்னை பிள்ளையா தத்தெடுப்பங்கன்னு சொல்லி கூடுறாரு. அவங்க என்ன, அவங்களுடைய மாடை கழுவுறதற்கும் மாட்டுக்கு புல் போடுறதுக்கும் வச்சுட்டு படிக்கட்டுக்கு கீழே என்னை தங்க வச்சாங்க. என் பாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை, என்னை பார்க்கறதுக்காக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை இங்கேயா தங்க வச்சிருக்காரு கேட்டு அவருடைய கண்ணில் தண்ணி வந்துச்சு. இன்னும் இங்கேயா தங்க வச்சிருக்கிறாங்க, உன்னை பிள்ளைய மாதிரி வச்சுருப்பாங்கலாம் நினச்சேன். ஆனால் கூட ஒன்றும் சொல்லலை. சரி, அவங்கள்ட்ட போய் சமாதானமாக நான் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு போகிறேன், பாஸ்டர் இன்னொரு வேலையில் என்ன ஜாயின் பண்ணி விட போகிறாரு, என் பாஸ்டர் என்ன டுட்டோரில் ஜாயின் பண்ணி விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை, என்னை இந்த அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை, ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை, அதற்கு பிறகு என்னை பைபிள் காலேஜில் கொண்டு போய் விட்டார். டென்த்து ஃபெயில் ஆனதுனால பைபிள் காலேஜில் வந்து அப்படியே யோசிச்சே இருந்தாங்க, எங்கள் பாஸ்டர் சொல்லி சேர்த்து விட்டாங்க. மூணாவது வருஷம் முடிக்கும் போது உங்களை பைபிள் காலேஜை விட்டு உன்னை தூக்கிடுறோம், 10 பேரை டிஸ்கன்யூ பண்ணணும் சொல்லிட்டாங்க. பசங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, என் பேரையும் சேர்த்து எழுதி போட்டாங்க, நானும் இப்போ பலிகாடா நின்றுட்டுருக்குறேன். ஆனால் எப்படியும் எங்கள் பாஸ்டரு இல்லை நம்ம சாட்சியை கெடுத்துடக்கூடாதுன்றக்காக செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்டு எக்ஸாம் எழுதினேன். அப்போ அந்த சாட்சியை காத்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் யோசிக்கிறேன். வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே, என் சாட்சியை இழக்கிற என்ன என்ன வேணாலும் தண்டிங்க, என்கிட்ட ஏதோ சொல்லுங்க, என்னை சிக்ஸிங்க பரவாயில்ல, ஆனால் இன்னொருத்தருக்கு மட்டும் என்னுடைய தவறு என்ன பண்ண வேண்டாம். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. என்னுடைய நடக்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பரிசுத்தத்தை கர்த்தர் தரப்போகிறார். நான் இனி சாட்சியாக வாழுவேன். இதுவரையிலும் ஒருவேளை சாட்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், பரவாயில்ல விட்டுருங்க, இனி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆண்டவரே நான் யாருக்கும் இடரலாய் மாறிடவே கூடாது, ஆண்டவரே ஒருத்தருக்கும் நான் இடரலாய் மாறிடவே கூடாது சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒருத்தர் நரகத்திற்கு போகக்கூடாது, என்னால் ஒருத்தர் பின்மாற்றத்திற்கு போகக்கூடாது சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, என்னுடைய நடக்கையில் இனி சாட்சி, இதுவரையிலும் எனக்கு சாட்சி இல்லைன்னு தெரியும் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. ஏழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதீரி கை ஓங்க விடாதேயும். எல்லாரும் சொல்லுவோம், ஏழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதீரி கை எதிரி கை ஓங்க விடாதேயும். கைகளை வச்சு உன்னதமானவரே, உன்னத சத்தமாய குறைவிடோ, சம்பவத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ளணும், அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதில், அதுவும் இந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கீங்கல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருங்க.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. நம்ம நினைக்கிறோம், நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ரெண்டு கண்ணால் தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்களை எத்தனை கண்ணு பார்க்குது தெரியுமா? 1000 கண்ணு பார்க்குது. ஒரு ரெண்டு சம்பவத்தை மட்டும் வேகமாக சொல்லி நீங்கள் அப்படியே நில்லுங்க, டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நான் பொதுவாக வந்து இந்த மாப்பிள்ள பொண்ணு பார்க்குற அந்த மாதிரி விஷயம் வந்து மோஸ்ட்லி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் ரொம்ப சாட்சி உள்ள பிள்ளைங்க, சாட்சி உள்ள பசங்களுக்கு சில நேரத்தில் வந்து யாரையாவது ஒருத்தர்கிட்ட கேட்போம், சொல்லும், அப்படி வந்து ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பையனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அந்த பையனும் நல்ல பையன். அப்போ வந்து அந்த பையன்கிட்ட, அந்த பையனுடைய அம்மா அப்பாட்ட போய், இந்த மாதிரி சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் பையனும் நல்ல பையன், நீங்கள் வேணால் வந்து இப்போ பையனுக்கு திருமணம் பார்க்குறதுனால ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7 வருஷம் இருக்கும். அப்போ வந்து இந்த டிக்டாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம். அப்போ வந்து நீங்கள் வேணால் அந்த கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் அவங்களுடைய பேர், அவங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் கேட்டாங்க, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க வந்து மடமடமடன்னு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு பதில் எதுவுமே சொல்லலை. ஒரு 2-3 வாரம் தாண்டிருச்சு. எதேர்ச்சியாக அவங்கள வழியில் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேனே, ஏதாவது யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்றைக்கோ ஒரு நாள் வந்து அந்த புள்ள வந்து ஏதோ டிக்டாக்ல வந்து ஒரு சின்ன ஒரு சினிமா பாட்டினுடைய ஒரு சின்ன சரணம், அந்த சரணத்துக்கு மட்டும் ஒரு சின்ன ஆக்ஷன் போட்டு அது வந்து பாடி அனுப்பியிருக்கு. அது ஒரு காலம், அது மாறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு வந்தாச்சு. அந்த ஒரு காரணத்தை மனசில் வச்சுட்டு வேணாம், நாங்கள் அதை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால் வாலிபத், நான் இதை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, வாலிப தங்கச்சிங்க ஒவ்வொருத்தரும் கவனமாக இருங்க. நீ ஒரு பையனோட பைக்கில் ஏறி இன்னைக்கு போவ, நீ தப்பு கிடையாது. தப்பாக நான் உனக்கு தப்பாக சொல்லவே இல்லை. அது உனக்கு அண்ணனாக இருக்கலாம், உனக்கு ரொம்ப நெருக்கமான டியர் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருக்கலாம், நீ அவசரத்துக்காக போகலாம். ஆனால் சில இன்னும் இருக்கிற உலகம் அந்த மாதிரி உலகம், உன்னுடைய சாட்சியை கெடுக்கிறதற்கு அப்படியே அவ்வளோ ஈஸியாக நிற்குது. எப்படாவும் சாட்சியை கெடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி திருமணமாகி கணவனை இழந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். நீங்கள் எல்லாரும் மாதிரி இருந்துட முடியாது, ஏன்னா கணவனோடு இருக்கிறவங்கள கூட சந்தேகமாக பார்த்துட மாட்டாங்க, ஆனால் இல்லாதவங்கள ரொம்ப சந்தேகமாக பார்ப்பாங்க. நீங்கள் எந்த நபரிடத்தில் பேசினாலும் ஒரு குறுக்கு புத்தியோடு தான் பார்ப்பாங்க சிலர். அதனால் உங்களுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைய ஒரு காலத்தில் அவங்களே வந்து உங்களை வந்து குறைவாக சொல்கிற சூழ்நிலை உண்டாகும். அதனால் சாட்சின்றது, அதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிகளுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், நீ வந்து ஒரு கல்யாணம் ஆகாத யாராவது ஒருத்தருடைய வீட்டில் நீ அடிக்கடி போகிறவனாக இருக்கலாம், நீ உனக்குள்ள எந்த தப்பும் இல்லை, நீ நேர்மையானவனாக இருக்கலாம், அவங்க உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் நீ போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போப்பா, அதுவே ஒரு நாள் உன் சாட்சியை கெடுத்து விடுறதுக்கு அது காரணமாக இருக்கும். ஈஸியாக சொல்லிடுவாங்க, அவன் எதுக்கு அங்கே போகிறான்னு தெரியுமா, அவன் தொடர்பு வச்சிருக்கிறான்ட்டு வாங்க, அவ்வளோதான். நம்முடைய நான் சொல்கிறேன், தீமையாய் நம் பேரில் குற்றமாய் சொல்லுகிறத நம்ம இது பண்ண வேண்டாம், கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவோம். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கல, காரணமாக அமைஞ்சிடக்கூடாது இல்லைப்பா. சிவானந்த காலையிலேருந்து ஒரு தங்கச்சியை சிவானந்த காலையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் நான், பின்னாடி பைக்கில் நான் வர்றேன். சிவானந்த காலையிலேருந்து கண்ணப்ப நகருடைய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவன் வந்து ஃபோனில் பேசிட்டே வர்றா, ரொம்ப சிரிச்சிட்டு. அவளுடைய பேச்சிலையே தெரியுது அவன் வந்து நார்மலான ஒரு பர்சனோட பேசலை, நமக்கு தெரியும்ல அப்படி. இப்போ நான் நம்புகிறேன், இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும், இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே அவளை எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க, நல்ல ஒப்பீனியன் அவங்களுக்கு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? அவன் நல்ல விதமாக பேசியிருந்தா கூட இந்த உலகம் என்ன விதமாக பேசும் தெரியுமா? கேட்கல. உங்களுடைய ஆடை வந்து உங்களுக்கு தெரியாமல் விலகி இருந்தால் கூட உங்களை குற்றம் சொல்லுகிற உலகம்,
புரியுதா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க வேணும்னு செஞ்சிருக்க மாட்டீங்க, தெரியாம. அப்போ அது இந்த உலகத்தினுடைய பேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணீங்கன்னா, எல்லாம் பேசுறதுக்கு தான் முன்னாடி, பார்க்கும்போதுதான் ஹலோ, பார்க்கும்போதுதான் பிரைஸ் தி லார்ட், பின்னாடி உங்க சாட்சியை கெடுக்கிறதுக்கு வட்டம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க, அவ்வளவு தீவிரமா நிற்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளையே, நான் உங்களை குறித்து சாட்சி நான் சொல்கிறேன், இந்த பயம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், என்னுடைய அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில சில பழிச்சொல்கள் வந்து நம்மளை விட்டு என்ன பண்ணாது சொல்லுங்க. நம்ம வந்து உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா? யாக்கோபனுடைய வாழ்க்கையை கொண்டு வந்துடுவோம். யாக்கோபு வந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போன உடனே ரெண்டு பிள்ளைகளை பார்த்துட்டான், அதில் அழகாக இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அவங்க மாமனார் எத்தனை வருஷம் அவனுக்கு வெயிட் பண்ண சொன்னாரு சொல்லுங்க? வெறும் 7 வருஷம் இல்லை, 14 வருஷம். 7 வருஷம் அடுத்து நான் சொல்றேன், 17 வருஷம் ஒரே வீட்டில் குடியிருந்து ஒரு நாள் கூட தன்னுடைய மாமனார் இடத்துல கெட்ட பேர் வாங்கல, தன்னை சுற்றி இருந்த வேலைக்காரங்க மத்தியில் கெட்ட பேர் வாங்கல. இந்த பிள்ளைங்க எல்லாம் லவ் பண்றதுக்கு உடனே அவனும் அந்த யாக்கோபை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாங்க, அவர் லவ் பண்ணலையா அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற லவ் இப்படி, இன்னைக்கு இருக்கிற காதலிக்கிறவங்களாம் அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க? அவர் கண்டு அவங்கள பார்த்து முகம் முகமாக பேசினாரா என்னன்னு தெரில, அதை பற்றியெல்லாம் பைபிள் சொல்லலை. பேசாம இருந்துருவாங்களா? பார்க்காம இருந்துருவாங்களா? அதனால ரொம்ப முக்கியம். அதனால கல்யாணமானவங்களா இருந்தாலும் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் எல்லாரும் சொல்றேன், உங்களுடைய எப்பவுமே உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும். எதன் பேரில் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சாட்சியின் பேரில். ஆமேன் சொல்லுங்கள். அதனால் ஒரு ஒரு தீர்மானத்தோடு போங்க, என்னுடைய நடக்கையில் ஒரு பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்துவான். ஆமேன் சொல்லுங்கள். தயவு செய்து இந்த சிஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஃபோன் நோண்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த ஃபோட்டோ எல்லாம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போடுறீங்கல்ல, தயவு செய்து உன்னை நாளைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரியா மாத்துவாரு அப்படின்னு வைங்க. நீ ஒரு ஊழியக்காரனுக்கு வாழ்க்கை படுகிற கர்த்தர் உனக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தாரு, நீ திடீர்னு ஆண்டவர் உன்னை தொட்டுட்டாரு மாத்திட்டாரு, நீ ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியா மாறிட்டேன்னு வைய. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ போட்ட பாரு போட்டோ, அது வந்து முன்னாடி நிற்கும் பாருங்களேன், அது வந்து முன்னாடி நிற்கும். ஐயோ ரொம்ப ரிஸ்க்கு. அதான் ஒன்று இது, இந்த எக்ஸ்ட்ரீமு நமக்கு, நம்ம நிரபரிய நிரபராதியாக இருக்கும்போது நம்மளை குற்றப்படுத்துறத குறித்து என்ன இல்லை சொல்லுங்க. என்னை குறித்து நிறைய பேர் தப்பாக பேசியிருக்கிறாங்க, என்னை குறித்து நிறைய பேர் அசுத்தமாக பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த விஷயத்தில் நான் நிரபரியாதையாக இருக்கும்போது எனக்கு அதை குறித்து கவலை வேண்டாம். எனக்கு அவங்க 10 டைம் பேசினாங்கன்னா என்னை கெடுக்கிறதுக்காக பேசுவாங்க, கத்தர் அதிலே என்னை வளர்த்திடுவார், அதை பற்றியெல்லாம் இல்லை. ஆனால் என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்றதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த யங் ஸ்டேஜஸில் இருக்கிற அம்மாங்க எல்லாரும், பிள்ளைகளே உங்களுடைய துணிகளை கரெக்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க பிள்ளைங்க சின்ன 4th படிக்கிற 5th படிக்கிற பிள்ளைங்க, மம்மி என்ன மம்மி என்ன மம்மி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இது? அந்த புள்ள கேட்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அது ஒரு நல்ல ஒப்பீனியனை கொண்டு வராது. நீ வெளியே, நீ வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க, வீட்டை விட்டு வெளியே பக்கத்து கடைக்கு தான் போறீங்க, தூரத்தில் போல. அந்த பக்கத்து கடைக்கு போகிற 15 அடிக்குள்ள 20 அடிக்குள்ள யாராவது ஒருத்தர் உங்களை வாட்ச் பண்ணி உங்களை ஒரு தவறான ஒப்பீனியனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் ஓகே, வெளியில் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல, உங்க மேலே ஒரு தப்பான ஒப்பீனியன் வந்துடும்ல. என்ன இந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு வர்றாங்க இப்படி வர்றாங்க, என்ன இந்த பிரதர் சர்ச்சுக்கு வர்றாரு இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போவாண்டவரே, என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள பலன் தார். எல்லாரும் இப்படி எளிமையாக இருக்கலாம். ஆமென். பண விஷயத்தில், பொருள் விஷயத்தில் கொடுத்த வாக்கில்,
நன்றி அப்பா. என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஜோமனுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஒருவேளை இந்த மாதிரி தவறான சாட்சி எனக்கு முன்னாடி இருக்கு பாஸ்டர், நான் அதை ரொம்ப மிஸ்டேக்குன்னு நினைக்கல, ஆனா எனக்கு மிஸ்டேக் ஆயிருச்சு. உண்மையிலே நான் அப்படியெல்லாம் நினைக்கல பாஸ்டர், ஆனா நான் நம்புறேன் அதை கர்த்தர் அழிஞ்சு போக பண்ணுவார், அதை மறைஞ்சு போக பண்ணுவார் ஆண்டவர். சொல்லுங்க, அது மனிதனுடைய மனதிலிருந்து அழிந்து போக பண்ணுகிற கர்த்தர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அது நியூஸ் இருக்குதுன்னா கர்த்தர் அதை அழிச்சிடட்டும். ஆனா இனி நான் உமக்காக சாட்சியாய் நான் வாழுவே. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதிலொன்றுமே இல்லையா. ஸ்பீடு. காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதிலொன்றுமே இல்லையா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. உங்க சத்தம் உயரட்டும். என்ன நம்புங்க முழு பலத்தோடு, என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சத்தம் ஏசப்பா, இயேசுவே. என்ன நம்புங்கப்பா எங்களை. ஆமென். நம்முடைய பேரிலே இருக்கிற தீய காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் பேரிலே இருக்கிற சாட்சி குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ண போகிறார். ஒருவேளை தெரியாம மீறி இருக்கலாம், அவங்களுக்கு அந்த அந்த வயசு பக்குவம் இல்லாம இருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு வாலிப தங்கச்சி, ஏதோ ஒரு வாலிப தம்பி, இல்லை ஏதோ ஒரு அம்மா, ஏதோ ஒரு அப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தவறி இருக்கலாம். ஆனால் அந்த தடுமாற்றத்தையே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வச்சு உங்களை அப்படியே அழிக்கணும்னு யாராவது ஒருத்தர் நினச்சிட்டே இருக்கலாம், இல்லை உங்கள் மனசு குத்திட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் அதை மனுஷனுடைய மனசிலிருந்து மறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எனக்கு கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை என்ன செய்யறாராம் அப்படின்னு சொன்னா, கடலின் கேட்கல, எல்லாரும் சொல்லுங்க, கடலின் ஆழத்துல போடுறார் நம்முடைய ஆண்டவர். அதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னுடைய ஆண்டவர். எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, என் ஆண்டவர் ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, கடலின் ஆழத்தினுடைய அளவை இதுவரைக்கும் ஒருத்தரும் கண்டுபிடிச்சதே இல்லை. நான் செஞ்ச பாவத்தை அவர் மன்னிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, அதை அப்படியே புதைச்சிடுறார், இனி யாருமே பார்க்க வேண்டான்னு. வேதத்தில் ஆண்டவர் பரிசுத்தவான்களாய் மாற்றினவங்க இருக்கிறாங்க. முன்பு அவங்க துரோகிகளாக இருந்தாங்க, முன்பு அவங்க மோசமானவங்களாக இருந்தாங்க. பவுல் என்கிறவன், முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் என்கிற அந்த மனுஷனை கல்லறிகிறதுக்கு சம்மதித்த ஒருத்தனாக இருந்தான்.
பொதுவாக சொல்ல போனால் கொலகாரன் யாரு? பவுல் முன்னாடி இருந்த சவுல் கொலகாரன். எப்படி இருக்கு? ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு கர்த்தர் அவனுடைய ஃபாஸ்ட் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார்? அப்படியே மறைச்ச ஒரு திரை போட்டு அப்படியே மறைச்சிட்டார். அவனை திரும்ப எப்படி தான் கொண்டு வந்தாருன்னா, பவுலாய் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தினார். அதனால் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க சிலர் உடஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நீங்கள் சொல்லும் போதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் சாட்சியை நான் இழந்துட்டேன், என் சாட்சியை நான் விட்டுட்டேன், சாட்சியை தவற விட்டுட்டேன், நான் சாட்சியாகவே இல்லை பாஸ்டர். ஆனால் மனுஷன் சில நேரத்தில் மறக்க மாட்டான். சரி பரவாயில்ல, அவன் கண்ணு முன்னாடி அவங்க நினைக்கிறத விட எட்டாத ஒரு உயரம் வந்துச்சுன்னா, நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறது நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா, 2024 வருஷம், இதனால தான் இவன் இப்படி இருக்கா, இதனால தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்ற பேரை மாற்றி, கர்த்தர் இவனோட இருக்கிறார் அதனால இவன் வளர்ந்துட்டான் அப்படின்ற பேரை கர்த்தர் உங்க தலைமையில உங்க பிள்ளைங்க தலைமையில தரட்டும். தருவாருன்னு நான் நம்புறேன், தருவாருன்னு நான் நம்புறேன். ஆனால் இங்கேருந்து போகும்போது மட்டும் ஒரு தீர்மானத்தோடு போவோம். சாகிற வரைக்கும் நீ நம்ம அவசரத்தில் கோபத்தில் சிலதை டக்கு 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 நம்ம செஞ்சிருவோம். ஐயோ, அதனுடைய விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும். சாட்சி சாட்சி எப்பவுமே நம்மளுக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்கணும். இவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். அதான் மனுஷனை குறித்து நம்ம இன்னும் அறிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் வேற, கேட்கல, மனுஷன் வேற. கொடுமையான புத்தி யாருக்குள்ள இருக்குது சொல்லுங்க? இன்னொருத்தருடைய தப்ப படம் போட்டு காட்டணும்னு நினைக்கிறவன் யாரு சொல்லுங்க? ஐயோ, கொடுமையான உலகம். அதுவும் இப்போ இந்த பீரியடெல்லாம் இருக்கிறது பாருங்களா, இப்ப நம்ம வாழ்றோம்ல, கொடுமை அவ்வளோ கொடுமை. எப்படி உலகம் பாருங்களேன். ஆனாலும் ஆண்டவர் உங்களை என்னை கிருபையாய் காப்பாற்றுவார். இந்த பாட்டை பாடி ஜெபித்து முடிக்கிறேன். நாளைக்கும் நாளைக்கும் மறுநாள் இரண்டு நாட்களும் பாஸ்டர்மா வந்து இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தை அவங்க நடத்துவாங்க. அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாரும் வந்துருங்க. அதனால் இந்த ரெண்டு நாள் மட்டும், இந்த மூணு நாள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு 14 இன்னொரு 15 தான் இருக்குது. 15 ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி சர்ச்சில் வந்து தனியாக, நான் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் வந்தாலே இந்த இடம் நிறைஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் மொத்த பேரும் ஒருத்தர் கூட நீங்கள் ஆப்ஷன், நான் உங்களை தயவாக கேட்குறேன், உங்களை அன்பாக கேட்குறேன். நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்களை கொண்டு கர்த்தர் பண்ண போகிறாரு. யாருக்கு எப்படிப்பட்ட வாய்க்கால்கள் திறக்குதுன்னு தெரியல, கண்டிப்பாக திறக்கும். கர்த்தர் ஒரு மகிமையை உங்கள் மேலே வைக்க போகிறாரு, மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் நிறைய செய்வார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால் எல்லோரும் சேர்ந்து இந்த வருஷத்தை முடித்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்மஸுக்கு காலை உணவு இங்கே ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த டோக்கன் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஆயத்தம் பண்ணுறோம். ஒருவேளை வெளி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் சாப்பிடாமலே ஆராதனை முடித்த உடனே நீங்கள் கடந்து போகலாம். அப்படி உள்ளவங்க டோக்கன் வாங்க வேண்டாம். டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆகாரம் செய்து சாப்பிட்டுட்டு 1 முடித்தோடனே அன்பின் விருந்து இருக்குது. அதில் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம், உங்கள் இந்த பாட்டை பாடி ஜெபம் பண்ணுவோம். இந்த சேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், ஒரு 200 மட்டும் பேலன்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்குது. அதில் நிறைய பேர் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. பிரதர் தனபால் அவங்க வந்து பின்னாடி இருப்பாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேர் விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து எல்லாரும் பாடி, ஆன்லைன்லையும் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். புதிய வருஷம் அவர்களுக்கு இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களை வெற்றியாய் நடத்தட்டும். நன்றி அப்பா, நன்றி. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே
இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படுவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, கைய மேல உயர்த்தி. என்ன நம்புங்கப்பா, சத்தமா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா. காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா, காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இப்ப சொல்லுவோ, என்ன நம்புங்கப்பா, சத்தமா கேளுங்க. அப்பாவை பார்த்து ஆண்டவர் வருகிற ஆண்டு மேலதாள சத்தம் கேட்கும், குழந்தையினுடைய சத்தம் கேட்கும், கழிப்பின் சத்தம் கேட்கும், பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்படும், சிறைச்சாலையிலிருந்து சவரம் பண்ணி புதிய ஆடை உடுத்தி அப்படியே அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவீர்கள். அங்கே உங்களுக்கு கனம் உண்டாகும். ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் வருகிற ஆண்டு உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். கண்ணீரோடு விதைக்கிற நிறைய பேர் வருகிற ஆண்டு கம்பீரத்தோடு அறுக்க போகிறார்கள். உன்னுடைய புயல்களை கர்த்தர் நிறுத்த போகிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்கிற ஆண்டாய் மாற்ற போறார். சத்தமா என்ன நம்புங்க ஆண்டவரே. வாலிப தம்பிங்க எல்லாம் சத்தமோடு ஜோமடு. உன் தலை மேல ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைக்கட்டும். வாலிப தங்கச்சிங்க எல்லாம் சத்தமோடு ஜோமனு. கர்த்தர் உன் தலை மேல ஒரு கிரீடத்தை வைக்கட்டும். எஸ், வருகிற ஆண்டு உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டு, உன்னுடைய எதிர்காலம் நியமிக்கப்படுகிற ஒரு ஆண்டு. உன் எதிர்காலத்தை கர்த்தர் நியமிக்கிற சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகிற வருஷமா மாற போகுது. இதோ ஒரு பெருக்கத்தை பார்க்கிற ஈசாக்கு பஞ்சமுள்ள காலத்துல விதவிதைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடை. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 100% அறுவடை. நன்றியப்பா. பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, கூலாங்கல்லினால் சின்ன தாவீது கோலியா தீழவில்லையா. பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, கூலாங்கல்லினால் சின்ன தாவீது கோலியா தீழவில்லையா. காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒண்ணுமே இல்லையா, காத்திருக்கும் இயேசுவே இல்லையா, இயேசுவே காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒண்ணுமே இல்லையா, காத்திருக்கும் அடியாருக்கு. என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன கை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, மனுஷன் கையில என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என் சாட்சியை காப்பாற்றுங்க ஆண்டவரே.
என்ன விட்டுறாதீங்கப்பா. நான் பலவீனமான மனுஷன், நான் பலவீனமான மனுஷன். ஹல்லேலூயா. நான் மண்ணாண்டவர், நான் மண்ணாண்டவர், நான் மண்ணாண்டவரே, நான் மண்ணுப்பா. நன்றியப்பா, நன்றி. காத்திருக்கும் அடியாருக்கு இத்தனை ஆயிரம் பிள்ளைங்க இந்த வருஷத்தினுடைய கடைசியில காத்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்னப்பா பதில வச்சிருக்கிறீங்க? ஒரே ஒரு பதில வச்சிருக்கல, ஒரே ஒரு பதில், நீ பிழைத்திருப்பாயாக. அப்படி ஒரு பதில சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஆண்டவரே, எப்பாத்தா திறக்கப்படுவாயாக, எப்பாத்தா திறக்கப்படுவாயாக. இதோ காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதில் உம்மிடத்திலிருந்து கடந்து வரட்டும். எப்பாத்தா அடைக்கப்பட்ட அந்த வாசல் திறக்கப்படுவதாக, பூட்டி கிடக்கிற அந்த வாசல் திறக்கப்படுவதாக, பெரிய வாசல் திறக்கப்படுவதாக, பர்வதம் போல் இருக்கிற வாசல் திறக்கப்படுவதாக. எப்பாத்தா, எப்பாத்தா அன்னைக்கு எப்பாத்தான்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அத்தனை நாள் மூடி கிடந்த கண்கள் திறக்கப்பட்டு பார்வை அடைந்தது போல, இப்போ இப்போ இந்த ஜபத்தில் அட்டன் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எவ்வாதா அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, திறக்கப்படுவதாக. எப்பாதா திறக்கப்படுவதாக, காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும், இதுக்கு மேல ஓடுறதுக்கு பலன் இல்லப்பா, இதுக்கு மேல சுமக்கிறதுக்கும் பலன் இல்லாண்டவரே, இதுக்கு மேல தாண்டவும் முடியலாண்டவரே. உங்க பலன் இல்லாம எதையும் செய்ய முடியாதப்பா, உங்க பலன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. உங்க பலன் தேவை, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, சத்தமா சொல்லிட்டே இருக்க, என்ன நம்புங்க, சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. உங்க சத்தம் அப்படியே வான பரியந்த எட்டட்டுமே, கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன நம்புங்க ஆண்டவரே. எஸ், வருகிற ஆண்டு உங்களை ஆண்டவர் நம்பட்டும், மறுபடியும் நம்பட்டும், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்க. கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நான்கு நாட்களும் கூடவே இருந்தீர். ஆரம்பிக்கும் போது எப்படி இந்த ஜபத்தை நடத்துவோம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா இம்மட்டும் காத்ததற்காக நன்றி. தொடர்ந்து நடக்க போகிற மூன்று நாட்களும் எங்களை நிறைய ஜெபிக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த திருச்சபையில் வந்திருக்கிறாங்க, இன்னும் ஆன்லைனில் லைவில் இருக்கிறவங்க எத்தனை ஆயிரம் பேர், முடிச்சதற்கு பிறகு கலந்து கொள்ளுகிற பிள்ளைங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர். உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்திற்கு கொடுத்த ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா. இந்த ஊழியத்திற்கு நான் கொடுத்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு அவங்க சொல்லட்டும் ஆண்டவர். உங்க கிருபை தாங்கட்டும்ப்பா. தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற உபவாச ஜபத்தை ஆசீர்வதிங்க. அந்த உபவாச ஜபத்துல ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கட்டும் ஆண்டவர். கிருபையாயிரு இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் கூட, இன்னும் ஆன்லைன் மூலமாய் இதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளோடும் கூட வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒன்று, இந்த கிறிஸ்மஸுக்கு டோக்கன் வாங்குறவங்க கொஞ்சம் வாங்கிருங்க, ஏன்னா அப்போ தான் ஃபுட் அரேஞ்ச் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த சேர் விஷயமாக ஷேர் பண்ணுறவங்க அங்கே தனபால பிரதர் பின்னாடி இருக்காங்க. அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு இந்த நம்ம ஓகே லைவ் ஓகே